எழுதி வச்சிருக்கீங்களா? அதாவது நான் என்ன சொன்னேன், அவர் வேண்டுமென்றே தாமதமாக வந்தார் அப்படின்னு சொல்லணும். அவர் வேண்டுமென்றே தாமதமாக வந்தார். இப்போது அவர் பாருங்க, சிஓஎம்இ கம் என்பது வா என்ற அர்த்தம். அவர் வந்தார்னு சொன்னால் சிஏஎம்இ கேம் என்பதை பயன்படுத்த போகிறோம் இல்லையா? சரி, இப்போ ஹீ கேம் என்று சொன்னால் அவர் வந்தார். அவர் லேட்டாக வந்தார்னு சொன்னோமா, ஹீ கேம் லேட். அவசரப்படாமல் பொதுவாக இருக்குது. கம் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த கால வடிவம் என்ன, கேம் இல்லையா? ஹீ கேம்னா அவர் வந்தார். சரி, ஹீ கேம் லேட்னா அவர் தாமதமாக வந்தார். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நடுவில் வேண்டுமென்றே அப்படின்னு ஒரு வார்த்தை வேணும். வேண்டுமென்றே என்ன போடலாம்? நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? இந்த இடத்துல இந்த வேண்டும் என்றேன்னு சொன்னீங்களே, அதை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா தான் வசதியாக இருக்கும். என்ன பண்ணலாம்? அருமையான வார்த்தை இருக்குது. பியூஆர் பிஓஎஸ்சி போடுங்க, எல்ஒய் போடுங்க. போட்டிங்களா? ஹீ பர்பஸ்ன்னு சொல்லாதீங்க, பர்பஸ்லி. என்ன சொல்லுங்க? பர்பஸ்லி கேம் லேட். ஹீ பர்பஸ்லி கேம் லேட். அவர் வேண்டுமென்றே தாமதமாக வந்தார். அவர் வேண்டுமென்றே தாமதமாக வந்தார். இந்த இடத்துல வேண்டுமென்றே ஹீ கேம் லேட் பர்பஸ்லி என்பதை விட, பர்பஸ்லியை கடைசியில் போகிறத விட இந்த சப்ஜெக்ட் பக்கத்துலேயே கொண்டு வந்து போட்டிங்கன்னா அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். மெதுவாக நோட் பண்ணிங்க, அவசரம் இல்லை. பர்பஸ் அப்படின்னு பர்பஸ்லின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் உண்டு. ஆல்டர்னேட்டிவ்ஸ் உண்டு. எப்போவுமே ஒரு மொழியை கற்றுக்கும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், எதை யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பிரச்சனை வரும். நானே இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையில் ஸ்டிக்கான ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டு அது மட்டும் நடத்துங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. ஹீ பர்பஸ்லி கேம் லேட், ஹீ டெலிபரேட்லி கேம் லேட், ஹீ வாண்டன்லி கேம் லேட். இதுபோல் வார்த்தை நிறையா இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து வார்த்தைகள் நிறையா இருக்குது. அதனால் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் வித்ன்னு சொல்லுவாங்க. தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது நிறைய வார்த்தைகளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களப்போ? ஹீ பர்பஸ்லி கேம் லேட்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கலாமா? நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொன்னாங்க. அந்த பதில் வந்து ரொம்ப சாமர்த்தியமான பதிலாக இருந்துச்சு. ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொன்னாங்கன்னு சொல்லணும் நம்ம. அப்போ சாமர்த்தியமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், திறமைசாலி ரொம்ப அவங்க சாமர்த்தியமாக பதிலை சொன்னாங்கன்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், ஷீ போடுங்க, ANSWERED. ஷீ ஆன்சர்டு மை கொஸ்டின். இதை அழிச்சிட்டேன். சரி, இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. ஷீ ஆன்சர் மை கொஸ்டின் தான் என்ன அர்த்தம்? அவள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னாள். கேள்வி கேட்டால் பதில் தான் சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க? திருப்பி இன்னொரு கேள்வியாக கேட்பாங்க இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன சாமர்த்தியமாகனு ஒரு வார்த்தை வரணுமா இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வார்த்தையை. கிளவர்னு ஒரு வார்த்தை பார்த்துங்க இல்லையா? அது கூட ஒரு எல்வை சேர்த்துங்க, ஷீ போடுங்க. ஷீ கிளவர்லி ஆன்சர்ட் மை கொஸ்டின்னு சொல்லுங்கள். ஷீ கிளவர்லி ஆன்சர்ட் மை கொஸ்டின். கிளவர்லின்னு இரு அழுத்தம் கொடுக்காம ஷீ கிளவர்லி ஆன்சர்ட் மை கொஸ்டின். இப்போது இந்த ஆட்வர்ப் வந்து மெயின் வர்போடு சேரும்போது அதனுடைய தன்மையை அதிகப்படுத்திக்கிறது. எப்படி சொன்னார்கள், எங்கே, எப்பொழுது, எப்படி என்ற 3 கேள்விகளுக்கு பதிலாக வருவது தான் இந்த ஆட்வர்ப். சார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த எல்வை போட்டு அதிகமாக சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர மற்றதெல்லாம் சொல்லலையே. என்ன சொல்ல போகிறோம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, சரி. இது வரைக்கும் நம்ம முதல்லேருந்து நடத்தினதை ஒரு வாட்டி ஜஸ்ட் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். இது சீக்கிரமாக எழுதிங்க. ஷீ கிளவர்லி ஆன்சர்ட் மை கொஸ்டின். ஷீ ஆன்சர்ட் மை கொஸ்டின்னா அவள் கேள்விக்கு பதில் சொன்னாள். அந்த கிளவர்லிங்கிற வார்த்தை தான் ஆட்வர்ப். சரிங்களா? ஷீ கிளவர்லி ஆன்சர்ட் மை கொஸ்டின். கிளவர் அப்படின்ற வார்த்தை பண்ண ஷீ இஸ் வெரி கிளவர்னு நம்ம பார்க்கல. அட்ஜெக்டிவ் வரும்போது அதான் இந்த கிளவர்லிங்கிறது ஆட்வர்ப் மாறுது. எல்வை சேரும்போது ஆட்வர்ப் மாறுது. சரியா? சரி, அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த எங்கே எப்பொழுது எப்படியெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வரப்போகிறோம். இப்போ எப்படி தான் பார்த்துருக்கோம், எங்கே எப்பொழுது இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதை பற்றி நாம் விரிவாக அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து பார்க்கணும். புதுசாக ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறவங்களும் சரி, இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்டர், ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய கேள்விகளை பார்த்துட்டே வந்தோம். என்னென்ன கேள்வி, முதல்ல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணுன்னா நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம், ஹூ இஸ் ஹீன்னு கேட்டோம், கரெக்டுங்களா? இதுக்கு வந்து என்ன சொன்னோன்னா, ஹீ இஸ் மிஸ்டர் மூர்த்தின்னு சொன்னோம். ஹீ இஸ் மிஸ்டர் மூர்த்தி, இவங்க சரியாக எழுதினேன். அப்போது இது வந்து சப்ஜெக்ட்னு சொன்னோம், இதை வேர்புன்னு சொன்னோம், இதை காம்ப்ளிமெண்ட்னு சொன்னோம். இந்த இடத்துல நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு வந்து நவுன்னு பேர், கரெக்டுங்களா? சரி, இப்போ ஹீஸ் மிஸ்டர் மூர்த்தின்னு சொன்னோம், காம்ப்ளிமெண்ட்டாக நவுன்னு யூஸ் பண்ணோம். அடுத்தது வாட் இஸ் ஹீன்னு கேட்டோம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் ஹீன்னு அர்த்தம், அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டோம். அந்த கேள்விக்கு என்ன சொன்னால், he is an engineer nu sonna. he is an engineer nu sonna. indha artha konja nyabathla vechunga, idu idhe subject verb complement da, ana indha an gradhu vandu or article nu sonna, idu vandu or noun. so what is he nu kelvi vanduchina adukku vandu article illama badal solla mudiyadhu, article kandipa thevai. appo engineer ngra vaarthai e la start avudhu, adoda illama tamil ucharippu a varudhanala an engineer nu solrom. suppose avu vandu or software engineer nu solna, he is a software engineer nu solna. idha pathi ella yerkanum namba paathutom. appo rendu kelvi aachu. idoda moonavathu or kelvi, idella namukku yerkanum paatha vishayam thane. ipo moonavathu kelvi enna kelvi kettom, how is he nu kettom. இதுக்கு என்ன பண்ணோம், சப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு ஈஸை சேர்த்துட்டு இங்கே ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணோம், இது வரைக்கும் ஒரு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணோம். இது சப்ஜெக்ட், இது வர்பு, காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம், சரிங்களா? அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஹீஸ் ஃபைன்னு சொல்லலாம், ஹீஸ் ஆங்கிரின்னு சொல்லலாம், எப்படி இருக்காரு, கோவமாக இருக்காருன்னு சொல்லலாம், நல்லா இருக்காருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இதில் இது விட்டுருங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள், இப்போது நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரெண்டு கேள்வி கேட்க போகிறோம் இப்போ, புரியுங்களா? ஒன்று, when is the last bus? where is he? வென்னு கேட்டிருக்கோம், வேர் கேட்டிருக்கோம். ரெண்டு கேள்வி கேட்டிருக்குமா? இது வரைக்கும் நவுன்னு யூஸ் பண்ணோம், அட்ஜெக்ட் யூஸ் பண்ணோமா? இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை கொண்டு வரோம், அது என்ன தெரியுமா? ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான், ஆட்வர்பை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா prepositional phrase, prepositional phrase. இது போல்டு தெரியுதா உங்களுக்கு? prepositional, PRE போடுங்க, POSITIONAL, prepositional phrase, prepositional phrase. இது வரைக்கும் adverb adverb தானே பார்த்தோம், இப்போ prepositional phrase-ஐயும் பார்க்க போகிறோம், கரெக்டுங்களா? சரி, இப்போ எல்லாருக்கும் என்னென்ன சந்தேகம் வரும்? வேர் இஸ் ஹீன்னு கேட்டோன்னே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாக, இது வரலாம் என்னமே ஒன்றுமே சொல்லலையே சார், ஆட்வர்னு சொன்னீங்க, ப்ரிப்போசிஷனல்ங்கிறீங்க, ஃப்ரேஸுங்கிறீங்க, இது என்ன அப்படின்னா, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படப்படனா. இதை பற்றி விரிவாக விளக்கமாக என்ன பண்ணால் அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து இந்த ப்ரோக்ராம்லேருந்து அடுத்த ப்ரோக்ராம்லேருந்தே பார்த்திங்கன்னா பெரும்பாலான வார்த்தைகள்லாம் வாக்கியமாகவே அமைச்சு சொல்ல போகிறோம். இதோடு வந்து இந்த வார்த்தைகளுடைய இது ரெண்டு மூணு ப்ரோக்ராமில் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நாலாவதுலேருந்து வாக்கிய அமைப்பு ஆரம்பிச்சிருவோம். வாக்கியம் அமைப்பு ஆரம்பித்த உடனே நம்ம பேச ஆரம்பிக்கணும். என்ன தயக்கம், பேசலாம், கவலைப்பட. சார் போன ப்ரோக்ராமில் என்னமோ எழுதி போட்டிங்க, சுத்தமாக ஒன்றுமே புரியல, அது இன்னும் நடத்தவே இல்லையே, எப்படி புரியும்? நடத்தினா தானே புரியும். இப்போ பார்க்கலாம். ஆமாம், எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியுமா தெரியாதா? ப்ரிப்போசிஷன்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதை பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதிக்கிறது கம்மியாக இருக்கும், கவனிக்கிறது தான் ஜாஸ்தி. நல்லா கவனிச்சுங்க. ப்ரிப்போசிஷன்ஸுங்கிறது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸ் நிறைய நடத்தியிருக்காங்க, நமக்கும் ஏற்கனவே தெரியும். அது என்ன தெரியுமா? இதை போல் 36 இருக்குது, 36 இருக்குது. இதில் யூஸில் இருக்கிறது ஜஸ்ட் 21 தான். யூஸில் இருக்கிறது 21 தான். இதெல்லாம் வந்து தமிழில் இதுக்கு என்ன பேருன்னு புரிஞ்சுங்க. இதுக்கு தமிழில் என்ன பேருன்னா வேற்றுமை உருபுகள்னு பேர். 6ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, ஆள், ஓடு, உடன்னு நம்ம தமிழில் படிக்கலை, அதுதான் இது. இதை படிக்கும்போதே நம்ம தப்பு பண்ணிட்டோம், படிக்கும்போதே தப்பு பண்ணிட்டோம். டீச்சர்ஸை வந்து ப்ளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்தந்த நேரங்களில் வந்து இங்கிலீஷ் டீச்சர் வந்து பாடம் நடத்தும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராமர் நடத்துறது மட்டும் வேலை இல்லை, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ப்ரோஸ் இருக்குது, போயம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நடத்திட்டு அதுக்கெல்லாம் சம் எஸ்ஏ கொடுத்தாகணும், இதெல்லாம் பண்ணணும், இந்த கிராமரையும் நடத்தி ஆகணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டுன்னு இதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணாங்க. ஒரு முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் கிடையாது, இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் கிடையாது. அதை வந்து உறுதியாக வச்சுங்க. இன்னொன்று, இதை தனி வார்த்தையாக பயன்படுத்தவும் முடியாது. இதுக்கு தமிழ் மீனிங் கிடையாது, இதை தனி வார்த்தையாக பயன்படுத்தவும் முடியாது. நம்ம மைண்டில் ரொம்ப நாளாக கரெக்டான விஷயம் என்னென்னு கேட்டால், இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் கொடுத்துட்டோம். இதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்ததுனால ஏதாவது ஒரு வாக்கியத்தை பார்க்கும்போது அந்த எப்போவுமே சின்ன வயசில் நம்ம படித்தோம் பாருங்கள், அது அப்படியே மனசில் பசுமரத்தை ஆணியாட்டமாக பதிஞ்சிடும். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஆன்னா என்ன? என்னன்னு சொல்லுவீங்க? ஆன்னா நம்மளை அறியாமல் மேலேன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆன்னா என்ன தெரியுமா? மேலேன்னு சொல்லுவோம். இது போல் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்னுன்னா என்ன அப்படின்னா உள்ளேம்பான். உள்ளேங்கிறது பார்த்துக்காது, உள்ளேன்னு சொல்லிட்டிங்கன்னா அது அட்வர்ப் ஆகிடும். இந்த இன்னும் இல்லும்பாங்க, டூ ஆஃப்னா உடையம்பாங்க. இந்த பயப்படுற பாடு இருக்கே, ஐயோ பைனா ஆள் அல்லது மூலமாக, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இங்கிலீஷை மறந்துட வேண்டியது தான். அதனால் என்ன பண்ணுங்கன்னா க்ளீன் ஸ்லேட்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பழச முன்னால் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் அழிச்சிருங்க. இப்போ புதுசாக ஸ்லேட்டில் புதுசாக எழுத போகிறோம். இப்போ ஸோ உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டேன்னா ஆன்னா என்னென்னு கேட்டால் ஆன்னா மேலே சொல்லாதீங்க. ஆன்னா என்னென்னு கேட்டால் ப்ரிப்போசிஷன்னு சொல்ல கற்றுங்க, ஈஸியாக வந்துடும் இங்கிலீஷ். அதான் நான் சொல்லிட்டேனே, ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் க்ளீனாக ஸ்லேட்டில் ஏற்கனவே எழுதினதெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக புரியும். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள்லாம் ஆன்னு மேலேன்னு சொன்னது தப்பான்னா ஏதாவது ஒரு இடத்துல மேலேன்னு வரும். அதனால் எல்லா இடத்துலையும் மேலே மேலே தப்பு பண்ணாதீங்க, புரியுங்களா? இந்த பைன்னு சொன்னால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே என்ன தெரியுமா செய்யணும், இதுக்கு பக்கத்தில் வர வார்த்தையை வச்சு தான் இதோட மீனிங் வரும். இதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், புரியுதா பாருங்கள். ஆனால் என்ன சொன்னீங்க, மேலேன்னு சொன்னீங்களா? சரி, என் ஃப்ரெண்டு என்னை மீட் பண்ணிட்டு போகும்போது இப்படி சொல்கிறான். என்ன அர்த்தம் பாருங்கள், ஐ வில் கம் ஆன் மண்டேன்னா என்ன அர்த்தம்? நான் திங்கட்கிழமை அன்று வருகிறேன்னு அர்த்தம். இந்த ஆண் பக்கத்தில் கிழமைகள் வந்தால் அன்று என்று வரும். ஆண் பக்கத்தில் வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அது மீனிங் மாறும். இதை தான் ஃப்ரேஸுன்னு சொல்கிறோம். ஃப்ரேஸுன்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இதை தனித்தனியாக பார்த்துட்டிங்கன்னா ஐ வில் கம் ஆன் மண்டேன்னா நான் மண்டே மேலே வரேன் வராது. ஆஃப்னா உடைய, ஃப்ரம்னா இருந்து, இந்த மீனிங் எல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே என்ன பண்ணுங்கள், பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து, புரியுங்களா? நோட் புக்கு எல்லாம் எழுதுறதுக்கு இடம் இருக்கா பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேசஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆன்லேயே எத்தனை விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பல புதிய விஷயங்களுடன் சந்திப்போம். வாக்கியங்களை அமைத்து பேசும்போது அந்த வாக்கியங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பற்றி பார்த்து வருகிறோம். ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து நவுன்ஸ் பற்றி பார்த்தோம், இன்னொரு ப்ரோக்ராம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம், ரைட்டுங்களா? இப்போது ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்துடன் இணைத்து பேசுவதற்கு கன்ஜங்ஷன் என்பது பயன்படுகிறது. அதே போல் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைப்பதற்கு நமக்கு ப்ரிப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய முன்னிடை சொற்கள் பயன்படுத்தி வருகின்றன. இது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே இந்த ப்ரிபோசிஷன்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் இத போல ஒரு 36 வார்த்தை இருக்கு வச்சீங்களா இதுல ஒரு 21 அடிக்கடி யூஸ்ல இருக்கு இப்போ என்ன பெரிய பிரச்சனை இதுக்கு என்ன பேரு அப்படினு கேட்டா ப்ரிபோசிஷன்ஸ் அப்படினு பேரு இத தான் சில இடத்துல பண்ணுவாங்க ப்ரிபோசிஷன்னு சொல்வாங்க இது ப்ரிபோசிஷன் என்று சொன்னால் போதும் ப்ரிபோசிஷன்ஸ் என்றால் முன்னிடை சொற்கள் என்ற அர்த்தம் இது வந்து இது தெரியலன்னா இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப கஷ்டங்க ஆனா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படினு கேட்டிங்கன்னா இந்த தவறு நம்மீதுன்னு சொல்ல முடியாதுங்க பொதுவாக என்ன பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு தமிழ் அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க எப்பவுமே இதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் வரும் தமிழ் அர்த்தம் கிடையாது இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் அது என்ன தெரியுமா இந்த ஒரு வார்த்தையை தனி வார்த்தையா உங்களால பயன்படுத்த முடியாது பயன்படுத்தவும் கூடாது ஒரு தனி வார்த்தையா வராது கரெக்ட்டுங்களா இப்போ ஃபார் an example இப்போ ஆன் என்று சொன்னோம்னா டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர வார்த்தை என்னது ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆன்னா மேலேன்னு சொல்லுவோம் அப்படிலாம் சொல்ல கூடாது இப்போ நீங்க என்ன தான் செய்யிறது அப்படினு கேட்டா இது என்ன செய்யணும் ஒரு ஃப்ரேஸா கன்வர்ட் பண்ணனும் இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த ஆன்ங்கற வார்த்தை இருக்குங்களா இதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் சேர்க்கணும் ஆன் பக்கத்துல ஒரு நவுன் சேருங்க ஆன் பக்கத்துல ஒரு நவுன் சேர்க்கும்போது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேஸா வரும் ஒரு ஃப்ரேஸ் என்று மாறும் ஃப்ரேஸ்னா என்ன இப்போ அடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் அடிப்படையில இருந்து போலாம் அப்பதான் ஈஸியா இருக்கும் ஃப்ரேஸ்னா என்ன அப்படினு சொன்னா தமிழ்ல சொல்வாங்க சொற்றொடர் என்னது சொற்றொடர் சொற்களின் தொடர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் அதுதான் ஃப்ரேஸ் மினிமம் 2 மேக்ஸிமம் அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஒரு மினிமம் 2 வார்த்தை இருந்தா தான் ஒரு தொடரா இருக்கும் 2 வார்த்தை இருந்தால் ஒரு தொடராக இருக்கும் புரியுதுங்களா போ சரி இந்த தொடர்களை நாம் பயன்படுத்த கற்றுக்கொண்டு விட்டால் ஆங்கிலத்தில் பேசுவது மிக மிக எளிது ரொம்ப சிம்பிளா பேசிடலாம் பிரச்சனையே இருக்காது இப்போ பாருங்க இப்போ வந்து இதல ஒண்ணு குழப்பம்லாம் வேண்டாம் ஆன்ங்கற வார்த்தைக்கு பக்கத்துல நவுன் சேர்க்கறோம் இல்லீங்களா பாருங்க ஆனா ஒண்ணே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆன் அருகிலே எந்த நவுனை வேண்டுமானாலும் நீங்கள் சேர்க்கலாம் தாராளமாக சேர்க்கலாம் அப்படி இந்த ஆன் மட்டும் அல்ல உதாரணத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன் அட் போன்ற எல்லா வார்த்தைகளையும் கொண்டு வரலாம் ஓகேயா இப்போ நம்ம ஒண்ணா பார்த்துட்டு வரலாம் இப்போ உதாரணத்துக்காக ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் ஆன் கொஞ்சம் கீழே எழுதுறேன் ஆன் இப்போது நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களாகவே பார்க்க போகிறோம் பயன்படுத்தக்கூடிய சொற்களாகவே பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்க்கலாம் இதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் சேர்க்க போறோம் ஓகே இப்போ கொஞ்சம் கவனிங்க ஆன்ங்கற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு பக்கத்துல மண்டே அப்படினு சொல்றேன் நல்லா ஞாபகத்துல வச்சுங்க இந்த மண்டே என்பது ஒரு கிழமையின் பெயர் இந்த பெயர்களை தான் என்ன சொல்றோம் நான் ஒன்னு சொல்றோம் இப்போ ஆன் மண்டே என்று சொன்னால் இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா திங்கக்கிழமை அன்று அப்போ இந்த ஆன் என்ன மீனிங் கொடுக்குதுன்னா என்ன சொல்லுது அன்று ஆன் மண்டேன்னு சொல்லும்போது ஆன் மேலே அப்படின்னு எடுத்துக்கூடாது நான் சொல்றது புரியுங்களா மண்டே மேலே அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க திங்கக்கிழமை அன்றுன்னு அர்த்தம் இந்த ஆணுக்கு சார் புரிஞ்சு போச்சு சார் ஆன்னா அன்றா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது பக்கத்தில் வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இதோட அர்த்தங்கள்லாம் மாறும் இது ரொம்ப முக்கியமான சாப்டர் இது அதனால் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்க நோட்புக்கெல்லாம் பேஜஸ்லாம் நிறைய இருக்கா பார்த்துங்க நிறைய எழுதணும் எழுதி வச்சுங்க ஓகே நாம் வந்து அதோட ஒரு நவுன் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் கரெக்ட்டுங்களா உதாரணமாக நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆன் மண்டே என்று சொன்னால் திங்கக்கிழமை அன்றுன்னு சொன்னேன் ஆனால் இன்னொன்று கூட சொன்னேன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஆன்னா அன்று அர்த்தமா அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் வராது புரியுதுங்களா பக்கத்தில் வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் ஆகும் இப்போ இத வாக்கியங்களாக அமைத்து கொடுக்க போறோம். எல்லாத்தையும் கரெக்ட்டா நோட் பண்ணி வெச்சுங்க. ஓகேயா? இன்னொண்ணுங்க, இந்த phrases வந்து எதை யூஸ் பண்ணனும்னு ஒரு ரூல் இருக்கு. அதை தான் நம்ம யூஸ் பண்ணனும். புரியுங்களாப்போ? சரி. இப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷனை எடுத்துட்டு வரலாம். சின்ன சின்ன சென்டென்ஸா இருக்கும். இந்த சென்டென்ஸை நீங்க எழுதி வெச்சிட்டு தமிழ் மீனிங்கை எழுதி வெச்சுங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு இது உரையாடலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். சார், நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்து சீட்ல மிஸ்டர் அருண்குமார்னு ஒருத்தர். அவர் லீவில் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு அவரை பார்க்க வராருங்க. அருண்குமார் இல்லையான்னு கேட்டால், இல்லை சார் அவர் லீவில் இருக்காருன்னு சொல்லணும். அவர் விடுப்பில் இருக்கிறார்னு சொல்லணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹீ போடுங்க, ஈஸ் போடுங்க. அப்போது விடுப்பில் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை உண்டா இல்லையா? லீவில் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், ஆன் போடுங்க, லீவ் போடுங்க. உங்கள் வசதிக்காக நான் என்ன செய்கிறேன்னா, கொஞ்ச நாள் வரலாம் இந்த எங்கெல்லாம் ஃப்ரேஸ் வருதோ, இது லீவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நவுனு, இதுக்கு பக்கத்தில் ஆன்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ரேஸாக உயிராயிருக்கா. அப்போ நான் கொஞ்ச நாள் வரலாம் உங்களுக்கு புரிகிற வரலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆண் தனியாக லீவு தனியாக பிரிக்காமல் இது வந்து ஒன்றா இருக்கும். இதுக்கு தான் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு இன்வெர்டட் கமாஸ் போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணுறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க, அவர் லீவில் இருக்கார். என்ன சொல்லுவீங்க? லீவில் இருக்கார். சரிங்களா? இப்போ ஆன்னா மேலேன்னு எடுத்துக்கூடாதுன்னு திருப்பி சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன், லீவ் வந்ததுனால லீவில் இருக்கிறார். தமிழில் சொல்லப்போனால் விடுப்பில் இருக்கிறார். சரி சார், மிஸ்டர் மனோஜ்குமார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பற்றி சொல்கிறீங்களா? அவர் டூரில் இருக்கார் சார். ஹீ இஸ் ஆன் டூர். புரியுதுங்களா? இப்போ ஆன் லீவுனா என்ன அர்த்தம்? லீவில் இருக்கார். ஆன் டூர்னால் என்ன அர்த்தம்? டூரில் இருக்கார். புரியுதா? ஈஸியாக இருக்கா? சரி, மூணாவது பாருங்கள். இதை எழுதி வச்சிட்டிங்களா? சீக்கிரம் எழுதிங்க. ஹீஸ் ஆன் லீவ். ஹீஸ் ஆன் லீவ்னா அவர் லீவில் இருக்கார். ஹீஸ் ஆன் டூர் அப்படின்னா டூரில் இருக்கார். கரெக்டுங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டியூட்டியில் ஆஃபீஸில் பிள்ளை ஃபேக்ட்ரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோனில் பேசுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதை போல் இருக்கும்போது சாரி சார் இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் டியூட்டியில் இருக்கார். அந்த வேலை அலுவலில் ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்கிறோம். அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, இஸ் ஆன் டியூட்டி. இப்போ இந்த கொஞ்சம் கவனிக்கணும். ஆன் லீவு, ஆன் டூர், ஆன் டியூட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸு, எல்லாமே நவுன். சரிங்களா? புரியுதுங்களாப்போ? சரி. ஆமாம், மணி ஆகிடுச்சு, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து சத்தத்தை காணும், எல்லாம் வெளியில் ஒன்றுமே ஷாமியானை போட்டு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க, என்னப்பா அதுன்னு கேட்டால் உனக்கு விஷயமே தெரியாதா, அவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். ஸ்ட்ரைக்னால் வேலை நிறுத்தம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், தே ஆர் இன் ஸ்ட்ரைக் வராது, ஆன் ஸ்ட்ரைக். இந்த இடத்துல நீங்கள் சார் இந்த ஆன்கிறத நான் அந்த ரீப்ளேஸ் பண்ணலாமன்னா பண்ணக்கூடாது, என்ன யூஸ் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். இப்போ புரியுதா? பாருங்கள், திருப்பி இன்னொரு அடி சொல்லட்டுமா? அவங்க லீவ், அவர் லீவில் இருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க? இன்னுமே ஹீஸ் ஆன் லீவ். என்ன உங்களுக்கு சந்தேகம்? தாராளமாக சொல்லுங்கள், ஒன்று வேண்டாம். நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆஃபீஸ் போலியா? இல்லைப்பா நான் லீவில் இருக்கேன், ஐ எம் ஆன் லீவ். நான் சும்மா ஹீன்னு கொடுத்துருக்கேன். ஐ எம் ஆன் லீவ், ஹீ இஸ் ஆன் லீவ், ஷீ இஸ் ஆன் லீவ், எது வேணால் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அதனால் மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆன் லீவ்னா லீவிடுப்பில், ஆன் டூர் டூரில் போயிருக்காரு, ஆன் டியூட்டி வேலையில் ஈடுபட்டிருக்காரு, ஆன் ஸ்ட்ரைக் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒன்று ஈடுபடுவதை தெரிவிக்கும் ஆன் தான். புரியுதுங்களாப்போ? அப்போ தனியாக தனியாக பிக்கக்கூடாது. ஆன்னா மேலே எடுத்துட்டு அவர் லீவ் மேலே இருக்கார், டூர் மேலே இருக்கார், டியூட்டி மேலே இருக்கார், ஸ்ட்ரைக் மேலே இருக்காருன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதாப்போ? ஈஸியாக இருக்கா? இதே போல் நிறைய விஷயங்களை நம்ம போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஆன்கிறது நமக்கு இனிமேல் பிரச்சனை கொடுக்காதுல்ல? ஆமாம், திருப்பி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு மைண்ட் செட்டு நமக்கு ஆன்னா மேலேன்னு, ஹீஸ் ஆன் டூர்னா அவர் டூர் மேலே இருக்கார், ஹீஸ் ஆன் லீவ்னா அவர் லீவ் மேலே இருக்காருலாம் சொல்லக்கூடாது. புரியுதாங்களா? லீவில் இருக்கார், டூரில் இருக்கார், ஸ்ட்ரைக் அதாவது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் அதே தான் நான் சொல்லுறது. புரியுதுங்களா? சரி சார், இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார், முக்கியமான வேலையை எப்போ தான் சார் வெளில போனாருங்கிறோம். ஒரு முக்கியமான வேலையாக சில முக்கியமான வேலையான்னு சொல்கிறது வந்து அதுக்கும் ஆன் தான். ஆன் போடுங்க, சம் போடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க, போட்டு ஒர்க்குன்னு போடுங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும். அது என்ன தெரியுமா, அது சார் ஃப்ரேஸ்னால் 2 வார்த்தை தானே சொன்னீங்க, இதுவரையிலும் நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஆன். ஃபஸ்ட்டு நீங்கள் புக் எடுத்து பாருங்கள், ஆன் லீவ் கொடுத்தோமா ஃபஸ்ட்டு, ஆன் டூர் கொடுத்தோமா? ஆமாம். ஆன் டியூட்டி கொடுத்தோமா? அதுக்கப்புறம் ஆன் ஸ்ட்ரைக் சொன்னோமா? வெரி குட். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 வார்த்தை வருது. என்ன நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரேஸுங்கிறது 2 வார்த்தை இல்லை, 2 வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அது இது இங்கிலீஷில் சொன்னேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மினிமம் 2 மேக்ஸிமம் அன்லிமிட்டட்னு சொன்னேன். மினிமம் 2 மேக்ஸிமம் அன்லிமிட்டட். 2 கண்டிப்பாக 2 வேணும், குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸ். நான் சொல்ல புரியுதா? சரி, இப்போது நீங்கள் வசந்த் டிவியில் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டுங்களா? சரி, நான் உங்கள் ப்ரோக்ராமை வசந்த் டிவியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? வழக்கமாக உங்கள் ப்ரோக்ராமை நான் வசந்த் டிவியில் பார்க்குறேன். இப்போது ஐ வாட்ச் ஒரு ப்ரோக்ராம், ஆமாம் ஐ வாட்ச் ஒரு. எப்போவுமே ஒரு டிவியில் வர ப்ரோக்ராம் பற்றி பேசும்போது, டிவியில் வர ப்ரோக்ராம் பற்றி பேசும்போது வசந்த் டிவியில் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லக்கூடாது. வசந்த் டிவியில்னு சொன்னால் இன்னு போடக்கூடாது, என்ன பண்ணணும்? ஆன் போடணும். ஆன் வசந்த் டிவி. புரியுதா? இந்த ஹெச் சரியாக போட்டுறேன். ஆன் வசந்த் டிவின்னு சொல்லணும். இப்போ ஆச்சு ஒரு ப்ரோக்ராம் இன் வசந்த் டிவி. ஏன்னா வசந்த் டிவி இல் அப்படின்னா நமக்கு இல்லைன்னு இன்னும் ஒரு ஞாபகத்துக்கு வரும். அந்த அந்த வேலையை வச்சுக்காதீங்க, ஆன் தான் வரணும். இப்போ ஆன் வசந்த் டிவின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது என்னது? ஒரு ஃப்ரேஸ். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஐயோ, கண்ட இடத்துலலாம் தீயை போடக்கூடாது. ஆமாம், ஆன் த வசந்த் டிவி. ப்ரோக்ராமாக இருந்தால் டிவிக்கு முன்னாலும் தீ வராது. அந்த அந்த டிவியை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தீ வரணும். புரியுங்களா? த டிவி இஸ் நாட் ஒர்க்கிங்னு சொல்லணும், தி டிவி உண்டு. புரியுங்களா? ஐ வாட்ச் ஒரு ப்ரோக்ராம் ஆன் வசந்த் டிவி. இது வந்து உங்களுக்கு அடிக்கடி சில இது இங்கிலீஷ் சேனல்லாம் பார்க்குறீங்களே, ஒன்லி ஆன் போகோ அப்படிப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆன் அந்த வார்த்தை தான் வரும், அதோட இன்னும் போடாதீங்க. புரிஞ்சு போச்சா? சரி, எழுதிட்டிங்களா? இதை சீக்கிரம் எழுதுங்க. இதை எழுதணுமா? இதை அழிச்சிடுறேன். சரி சார், உங்கள் ப்ரோக்ராம் வந்து அதாவது நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது இதை சொல்லிட்டீங்க, கரெக்டு. ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண, நீங்கள் பைக்கை சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பைக்கு சர்வீஸ் போயிருக்கு, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி முரளி கொஞ்சம் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு. சரி பாப்பா, நான் எத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னு. நான் 9:30க்கு வரேன். நான் காலையில் 9:45 ஆச்சு, ஆளை காணும். ஒரு ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபோன் அடிக்கும்போது சொல்கிறான், ஐம் ஆன் த வேங்கிறான். என்ன அர்த்தம்? நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படியே டிரான்ஸ்லேட் ஆன்னா மேலே, இந்த வேணா நான் வழி மேலே வழி வைத்து காத்திருக்கிறேன்னா இல்லை, அதெல்லாம் கிடையாது. சும்மா அந்த வேணா வழியில், அவ்வளோதான். புரியுங்களா? இப்போ ஃப்ரேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லா ஃப்ரேஸையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அடுத்த ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் பார்க்குற அத்தனை ஃப்ரேஸஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உரையாடும்போது உங்களுக்கு தேவையான எடுத்து யூஸ் பண்ணி பேச ஆரம்பிங்க. சொல்லுது புரியுதாப்போ? ஈஸியாக பேச. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்ததுல ஞாபகம் இருக்கா? எஸ்டர்டே நேற்றுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுங்கள்? எஸ்டர்டே மார்னிங் சொல்லலாம், எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் சொல்லலாம், எஸ்டர்டே ஈவினிங் சொல்லலாம், எஸ்டர்டே நைட்டுங்கிறத ட்ரை டு அவாய்டுன்னு சொன்னேன். சொல்லவே கூடாது அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சார்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். அதை லாஸ்ட் நைட்னு சொல்லிட்டு போகிறேன், என்ன பெரிய விஷயம்? சரிங்களா? இப்போ டுடே எடுத்துக்கலாமா? டுடே எடுத்துக்கலாமா? சரி, இப்போ டுடே மார்னிங் சொல்லுங்கள். இது கொஞ்சம் பெரிய சாப்டர், அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா பாருங்கள். பெரும்பாலும் இன்னும் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்மள பல பேர், நிறைய பேர் 80% பார்த்திங்கன்னா டுடே தான் சொல்லுவோம், டுடே மார்னிங் தான் சொல்லுவோம். டுடே மார்னிங்கிறது இங்கிலீஷில் அப்படி கிடையாது, இங்கிலீஷில் கிடையாது. இதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொல்லணும்? திஸ் மார்னிங் தான் கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன். டுடே மார்னிங்கு பதிலாக திஸ் மார்னிங்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க நான் சொல்றேன் திஸ் மார்னிங்னா நான் மற்றவங்களுக்கு புரியணுமேனா பரவாயில்ல டுடே மார்னிங் சொல்லிட்டுங்க விட்டுருங்க அதை பற்றி பரவாயில்ல அடுத்து பார்க்கலாம் டுடே ஈவினிங் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பதிலாக நம்ம என்ன தெரியுமா செய்யணும் திஸ் ஈவினிங் சொல்லணும் सो टुडे मॉर्निंग बला दिस मॉर्निंग சொல்லலாம் टुडे ईवनिंग बला दिस ईवनिंग சொல்லலாம் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் टुडे नाइट சொல்ல கூடாது இதெல்லாம் நான் வந்து ஆப்ஷன் கொடுத்தேன் இது பரவாயில்லை சொல்லிங்கன்னு கூட சொல்லிட்டேன் இந்த இடத்துல टुडे नाइटனு சொல்லாதீங்க இதுக்கு பதிலா என்ன பண்ணனும்னா டு நைட் इन्नैक्कु रात्रि अप्पडिन्नु सोन्ना टू नाइट नु सोल्लनु दिस नाइट कूड वेंडाम टू नाइट एंड्रु सोल्लुंगल टू नाइट करेक्टा इन्नोरु मुक्कियमान ओरु अरिविप्पु एन्नु केट्टा उंगा फ्रेंड टुडे नाइट्ंगरारु अवरा पार्त्तु ओरु सजेस्टिव मोडल सजेस्टिवा ओरु योसनैयाट्टमा अवर मनसु हर्ट आगामा पुण्पडुत्तामा लेसा रवि नान पाटे नहीं टुडे नाइट इंस्टेड ऑफ यूजिंग टुडे नाइट व्हाट डोंट यू से टुनाइट अब सजेस्टिव मोडा और सब पे इंग्लिश कुछ तेरीचना पड़े पाड़ तांग अलंबल तांग माटेंगेवल मल अब अडकमें कुछ रे वार्ते वैचिकट अड़ता तपुन वरें कूतड़पा सब पे अल आलुंगल कंडा परवाइल्लेंगे आना साधारणमा नींगा एन्ना पण्णादींगन्ना नींगा अदु पोल आला आयिडादींगा इंग्लिशल करगंडम एवनुमे किडैयादु आमा इंक्लूडिंग माय सेल्फ एत्तनै पेरिय कडल अदु अदुल इरुंदु एडुत्तु कोंजम कोंजमा मोंडा ओरु सुम्मा सोंबु सोंबु नल्ला एडुत्तु कोडुत्तुट्टेन पेरिय कडल अदु अप्प अदुल वंदु मुळिये वेट्टि पेट्टवंगा पेरुम्बालुम इल्ल वेच्चुंगा अदनाल ஞாபகத்துல வெச்சுங்க இன்னொண்ணுங்க அடுத்தவங்க பேசுறது தப்பா இருந்தா அது சஜஸ்டிவா ஒரு அன்பா சொல்லி முடுங்க அதை விட்டுட்டு உங்க ஆபீஸ்ல ஆமா மிஸ்டர் வைத்தியநாதன் ஒருத்தர் அவர்தான் அக்கவுண்டன்ட் எம்காம் படிச்சிருக்காரு நீங்க அவரோட அசிஸ்டண்டா இருக்கீங்க ஏதோ ஒரு பில் ஒன்னு சாங்க்ஷன் பண்ணலன்னு அவன் மேல கடுப்புல இருக்க அவர் பேசிட்டே இருக்கும்போது டுடே நைட் அப்படினு ஆரம்பிச்சாரு அவரை உடனே புடிச்சிக்கிட்டு சார் டுடே நைட் சொல்ல கூடாது அம்மா சுஜாதா ஃப்ரீயா இருக்கேம்மா கொஞ்சம் வாம்மா மகாதேவன் சார் நீங்களும் வாங்களே अन्वर सार கொஞ்சம் வாங்க டுடே நைட்டா எம்காம் படிச்சவர் அப்படினு சொல்லி என்ன ஆவுது எல்லாருக்கும் மத்தியில அவரை சொல்லிடாதீங்க சொன்னா என்ன பண்ணுவாரு டுடே நைட் சொல்ல கூடாது டு நைட் தான் சொல்லணும்னா அவர் உடனே உங்களை பார்த்து கேட்பாரு ஏன் சொல்ல கூடாது சொல்லுன்னு சொன்னா நீங்க கிட்ட பதில் இருக்கணும் நீங்களே கேட்டிங்கல்ல இப்போ இந்த இயர் ஆஃப் வராது ஏன் ஆஃப் வராதுன்னு கேட்டிங்க அதுக்கு நான் விளக்கம் சொன்னேனா இல்லையா சொன்னேன்லையா 8 o'clock னு போட்டு ஆஃப் தி கிளாக் னு சொன்னேன் அப்போ ஏன் டுடே நைட் னு சொல்ல கூடாது அப்படினு கேட்டார்னா எல்லாரும் சொல்றாங்க சொல்ல கூடாதுன்னு அப்படி எல்லாம் பொத்தம் பொதுவா சொன்னீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் யோசனை பண்ணி வைங்க அடுத்த புரோகிராம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கேள்வியோட முடிச்சிருந்தோம் அதாவது பொதுவா நம்ம பேசும்போது टुडे मॉर्निंग இல்லனா திஸ் மார்னிங் சொல்றோம் ஆச்சுங்களா இப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட தி டுடே நைட் னு சொல்லாதீங்க டுடே நைட் வேண்டாம் அப்ப என்ன பண்ணுங்கன்னா டு நைட் னு சொல்லுங்கன்னு சொன்னேன் கரெக்ட்டா இப்போ நீங்க யாரையாவது நீங்க போய் டுடே நைட் சொல்ல கூடாது டு நைட் தான் சொல்லணும்னு சொன்னா அவங்க உடனே உங்களை பார்த்து கேட்பாங்க ஏன் சொல்ல கூடாதுன்னு கேட்டா நமக்கு ப்ரிபேர்டா இருக்கணும் ஆன்சர் இருக்கணும் கையில ஒரு விஷயம் தெரியலன்னா பேசவே கூடாதுங்க தெரிஞ்சா தான் பேசணும் போய் மாட்டி கூடாது ஏன் சொல்ல கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க சொல்ல கூடாதுன்னு யார் சொல்றது சொல்லுமா அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டுப்பீங்களா இல்ல இந்த வசந்த் டிவில ஒரு சார் வராரு அவர்தான் சொன்னாரு और इवर इंग्लिश नालेज और ना पद वर्षमा ना चलें टुडे नाइट ना तप अब केटाना अड़क और वी वे करेक्टान आंसर नम्बर सल मुझे ईसिया चलेंगे इनमें प्रचन कल विवाद ईडा ईडा वे एप्ली वरण सरिया यार उंगल्ट ऐन सोलकूड़ा केटांगो अवंट और वार्ता नहीं केलुंगे सार डेना सारे केलुंगे ना युक्त इन डेना चिना कुंदा केक डेना पगल तरीदा सर नईटना इन सार ना उंगट रोदन पे नईटना रात्रि अदाना सर डे अंड नईटना पगल नईट अंड डेना இரவும் பார்க்கலாம் சரி எதுக்கு பையன் என்கிட்ட கேட்ட டே நைட் எல்லாம் என்கிட்ட எது கேட்ட இருங்க சார் அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க சரி இப்போ டேனா பகல்னு சொன்னீங்க நைட்னா ராத்திரின்னு சொன்னீங்க சரி சரிங்க இப்போ ஒரே வார்த்தையில டேயும் நைட்டும் வந்தா எப்படி சொல்லுங்க ஒன்னு டேவா இருக்கணும் இன்னொரு நைட்டா இருக்கணும் அப்ப டேவை கட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது டு நைட் புரியுதுங்களா அப்போ இன்று இரவு இன்று இரவு அப்ப டே நைட் ஒண்ணா வராது இப்படி சொன்னீங்கன்னா அவர்கிட்ட இருந்து இன்னொரு பதில் வரும் எப்பவுமே பாருங்க ஒருத்தர் நீங்க பண்றது தப்புன்னு சொன்னா அவர் வேற ஆங்கிள்ல போயிட்டு ஏதாவது புடிச்சிட்டு வந்து நம்மள மடக்கிறதுக்கு வருவாரு அவர் கேட்பாரு உங்ககிட்ட அப்படினா எஸ்டர்டே நைட்னு சொல்ல கூடாதுன்னு சொன்னே இல்லீங்களா இதுல நான் டேவை கட் பண்ணி எஸ்டர் நைட்னு சொல்லட்டுமான்னு கேட்பாரு அப்ப நம்ம ஆளுங்கள்ட்ட சமாளிக்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த பம்பே வேணாம் பேசாம இருங்கன்னு இப்பயும் வம்ப வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்படி இது எஸ்டர்டே நைட்டுங்கிறத டேவை கட் பண்ணி எஸ்டர் நைட்னு சொல்லிட்டோமா நான் எஸ்டர்ங்கிற வேர்டு இப்போ அதிகமாக யூஸில் இல்லை அதுக்கு பதிலாக லாஸ்ட் நைட் சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ ஈஸியாக இருக்கா எஸ்டர்டே நைட் கிடையாது அதுக்கு பதிலாக லாஸ்ட் நைட் சொல்கிறோம் இப்போ இந்த இதுக்கு தப்பிச்சு வந்துடலாமா என்னமே முடிஞ்சவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நிறுத்திங்க புரியுங்களா சஜஷனாக வேணால் சொல்லுங்கள் புரியுங்களா அதுக்கு அடுத்தது முக்கியமானது பாருங்கள் ஐயா இது நடந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸில் ஆமாம் திங்கக்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ் போகிறீங்க அந்த உங்கள் உயர் அதிகாரி கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் இன்றைக்கி பார்த்தா கரெக்டாக சீக்கிரமாகவே வந்துட்டார் என்ன சார் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட மாதிரி தெரியுது ஆமாப்பா உனக்காக தான் வந்தேன்னாரு எனக்காகவா ஆமாம் சார் உங்களுக்காக என்ன விஷயம் இருங்க இருங்க அவங்க அன்றைக்கி கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னால் சொன்னேன்ல சுஜாதா அவங்கள்ட்ட மகாதேவன் வரட்டும் எல்லோரும் வரட்டும் எல்லோரும் வந்துட்டாங்களா எல்லோரும் வந்துட்டிங்களா அன்றைக்கி ஒரு வெளியே என்ன சொன்னார் டேயும் நைட்டாக ஒன்றா வரக்கூடாதான் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு டேயும் நைட்டும் ஒன்றா வராது நான் கையில் பத்திரிக்கை வச்சுருக்கேன் பார்த்தியா இங்கிலீஷ் பத்திரிக்கை 137 வருஷம் பாரம்பரியம் உள்ள பத்திரிக்கை அதில் பார் இப்படி வந்துருக்குது இங்கே டே நைட்டும் ஒன்றா வரலாமா இன்னும் பெருசாக பேசுகிறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஆள் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ உடனே நீங்கள் குழம்பிடாதீங்க ஆமாம் இல்லை வந்துருக்குது இல்லை அப்படின்னாதீங்க ஆமாம் ஏன் இது மண்டேங்கிறது கிழமை புரியுதா இதுலேயும் டேவை கட் பண்ணால் வெறும் மண்ணு தான் இருக்கும் மண் நைட்டாது புரியுதுங்களா அதனால் மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க இதை போல் எப்படி எஸ்கேப் ஆகிறது தப்பிச்சுக்கலான்னு பார்த்துவாங்க இப்போ இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அது என்னது ஆமாம் சார் டுடே நைட்டுன்னு சொன்னீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க டூ நைட் சொன்னீங்க ஆமாம் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது டுடே மார்னிங் டுடே ஈவினிங் பதிலாக நம்ம திஸ் மார்னிங் திஸ் ஈவினிங்னு ஒன்று போட்டிங்களே அது என்ன சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் போன ப்ரோக்ராமில் கேட்டிங்க இல்லையா சார் டுடே மார்னிங்க்கு பதிலாக திஸ் மார்னிங் சொல்லுங்கன்னு சொன்னீங்களே टुडे ईवनिंग बदला दिस ईवनिंग சொல்லுங்க பெரும்பாலும் இத கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ஈஸியா ஆயிடும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ஈஸியா ஏன்னா இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க MNC எல்லாம் நிறைய இருக்கு புரியுங்களா அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு அவங்களாம் இங்கிலீஷில் வந்து ஓரளவுக்கு நல்ல சொஃபிஸ்டிகேஷன் அவங்க லாங்குவேஜை நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் மாற்றிக்கணும்னு சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமே தப்பு இல்லையே இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறேன் அதில் டுடே மார்னிங்கும் சேர்க்குறேன் திஸ் மார்னிங்கும் சேர்க்குறேன் ரெண்டையும் உச்சரித்து பார்க்கலாம் எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துங்களேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த டுடே மார்னிங்லேருந்து சில பேர் விடுபட மாட்டாங்க இப்போ பாருங்கள் இதை அழிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு வாக்கியம் இந்த வாக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் வாக்கிய அமைப்பில் பார்த்துக்கலாம். I met him today morning. சரி, அவசரப்பட வேண்டாம். இப்போ இந்த மூணு வார்த்தையை என்ன பண்ணலான்னா ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணிடலாம், புரியுங்களா? இப்போ ஐ மெட் ஹிம்னு இருக்கு இல்லையா, இதில் முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை இல்லை மூணாவது வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை அல்லது மூணாவது வார்த்தையில் ஹெச்சில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஹெச்சை மெதுவாக கட் பண்ணிவிட்டு ஐ மெட் ஹிம்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது பாருங்கள் ஐ மெட் ஹிம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை இப்படி சேர்த்துருங்க. ஐ மெட் ஹிம், ஐ மெட் ஹிம். இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தால் அந்த மொழி எப்படி பேசப்படுகிறதோ அப்படி பேசினா நல்லாயிருக்கும். ஐ மெட் ஹிம்ங்காதீங்க, ஐ மெட் ஹிம் டுடே மார்னிங். அது என்னது மா போட்டு இருக்கு வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா அது லேசாக உச்சரிக்கணும். மார்னிங்னு சொல்கிறது மார்னிங், அதனால தான், புரியுங்களாப்பா? சரி, இப்போ இதை இது பார்த்துட்டோமா, அடுத்து பாருங்கள். ரெண்டையும் உச்சரிச்சு பார்க்கலாமா? ஐ மெட் ஹிம் டுடே மார்னிங், ஐ மெட் ஹிம் திஸ் மார்னிங், ஐ மெட் ஹிம் டுடே மார்னிங், ஐ மெட் ஹிம் திஸ் மார்னிங். எப்படி இருக்குது? கொஞ்சம் ஈஸியாக இல்லை? மெட் ஹிம் திஸ் மார்னிங் ஈஸியாக இருக்கா? உச்சரிச்சு பாருங்கள், எப்படி சொல்லுவீங்க? ஐ மெட் ஹிம் திஸ் மார்னிங். சரி, இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்? தமிழ் என்ன அர்த்தம்? அவரை நான் இன்று காலையில் சந்தித்தேன். சந்தித்தேன்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. என்ன பண்ணுவோம்? மீட் பண்ணேம்போம், இல்லைன்னா பார்த்தேம்போம். சரி, இதை தமிழில் நீங்கள் எப்படி பேசுவீங்க? எனக்கு கரெக்டாக பேசிக்காமீங்க, எப்படி பேசுவீங்க? நான் இன்று காலையில் அவரை சந்தித்தேன் அப்படியே சொல்லுவீங்க? இல்லை, நான் இன்று காலையில் அவரை பார்த்தேன். ஆட நீங்கள் ஒன்று, இன்னைக்கு காலில் பார்த்தேன். அவர் எங்கே பார்த்தீங்க? காலில், காலையில் கிடையாது, காலில் பார்த்தேன், கையில் பார்க்கலை. இதுதான் நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக அடி, டக்குன்னு அடிங்க ஒரு அடி. ஐ மெட் ஹிம் திஸ் மார்னிங், ஐ மெட் ஹிம் திஸ் மார்னிங், இன்னைக்கு காலையில் பார்த்தேன் பாரு. ஈஸியாக சொல்லலாம். இது ஈஸி, இது எடுத்துக்கிறது நல்லது. இது கரட முரடாக இருக்கும் கொஞ்சம், அதை அப்படி மாற்றிட்டு ஒரு இஸ்ஸிங் சவுண்ட் உள்ள ஒரு அருமையான மொழி இது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளைவு சொல்லி நெடுவி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அழகாக பேசுங்க, ஓகேயா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு வந்து எல்லாமே பார்த்தாச்சுங்க ஓரளவுக்கு. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து டே பார்த்தோம், டேட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டைம் முதல்ல பார்த்தோம், டைமு, அதுக்கப்புறம் டே டேட்டு பார்த்தோம், அப்புறம் மந்த் இயரு. திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஆன்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா டே டேட்டில் ஆன் யூஸ் பண்ணோம். தனியாக கூட நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது வந்து வருஷம், அதாவது மாதமோ வருஷமோ வந்தால் என்ன பண்ணோன்னா இன்னும் யூஸ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம இந்த டுடே எஸ்டர்டே டுமாரோலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டுடே மார்னிங்னு பதிலாக திஸ் மார்னிங்னு சொல்ல ஆரம்பிங்க. டுடே ஈவினிங்னா திஸ் ஈவினிங்னு சொல்லுங்கள். உதாரணமாக ஒரு வார்த்தை, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸர் சொல்கிறாருங்க உங்களை பார்த்து, யூ மஸ்ட் ஃபினிஷ் ஆல் த ஒர்க் பை திஸ் ஈவினிங் அப்படிங்கிறாரு. பை திஸ் ஈவினிங்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பைனா ஏற்கனவே பார்த்துருக்குவேன், ஞாபகம் இருக்கா? பாருங்கள், என்ன பைனா? ஒக்க பேரட்டுறீங்க பார்த்தீங்களா? பை ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துமே, சாயங்காலத்துக்குள்ளே, ஞாபகம் இருக்கா? பை பை 8 o'clockனு சொன்னமே சார், 8 மணிக்குள்ளேன்னு சொன்னமே, 8 மணிக்கு முன்னால், சாயங்காலத்துக்கு முன்னால், சாயங்காலத்துக்குள்ளேன்னு சொல்லணும். இதை சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்து வேலையும் முடிச்சிடணும்னு அர்த்தம், சரிங்களாப்போ? சரி, திஸ் ஈவினிங் தான் போட்டிருக்கோம். பை டுடே ஈவினிங்கில் விட பை திஸ் ஈவினிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். சரி, திஸ் மார்னிங் திஸ் ஈவினிங் சொல்ல ஆரம்பிங்க. திஸ் நைட் வேண்டாம், டூ நைட்னு சொல்லுங்கள். சரியா போச்சா? சரி, இப்போ அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? எல்லோரும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. அது என்னவோ தெரியல சார், நம்ம தமிழில் பேசும்போது இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பழகிட்டோம். என்றைக்காக நம்ம சொல்லியிருக்குமா எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லைன்னு? சொல்லியிருக்குமா? அதுக்கு மேலே என்ன சொல்லுவோம்? கரண்ட்டு இல்லைப்பா, காலில் போன கரண்ட்டு இன்னும் வரலப்பா, கரண்ட்டு. इंग्लिश करंट सोलकूड़ा पवर सोलू अभी नम्बर अडिकड़ी सोलकूर इन वार्ता करेक्ट टाइम को पोटें करेक्ट टाइम को वह करेक्ट टाइम फंक्शन स्टार्ट आच्चु करेक्ट टाइम इत अडिकटे आना इंग्लिश करेक्ट टाइम कल सिल्क करेक्ट टाइम सोलकूड़ा और चिन्ह उदाहरण पाकपर रोम इंट्रस्टिंग एक्साम्पल पार्क रोम सिंपला करेक्ट टाइम के बदल करेक्ट टाइम सरान नेरतुक्कु सोल्रोम सर इप्पो और विषयत्तै ஞாபகம் வெச்சுங்க ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ரீச்னு சொல்லுவோம் போய் சேர்ந்தாச்சுன்னா ரீச்டு நான் சொல்றது புரியுங்களா இப்போ நான் இது ஒரு சென்டென்ஸ் ஆமிக்கிறேன் பாருங்க ஐ ஆர் இ ஏ சி ஹெச் இ டி ரீச்டு தேர் போட்டு இந்த கரெக்ட் டைமை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் சென்டென்ஸ் தமிழில் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை இங்கே போட்டதுனால தப்பாயிடும் ஐ ரீச் தேர் கரெக்ட் டைம் சொல்லி பாருங்கள் வராது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியும் பாருங்கள் சார் 10:30 மணிக்கு ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு நீங்கள் போகணும் வீட்டிலேருந்து 9 மணிக்கே புறப்பட்டீங்க ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இன்டர்வியூ போகும்போது லேட்டாக போகக்கூடாதுன்னு ஏன்னா இன்டர்வியூக்கு நீ லேட்டாக வந்து அப்புறம் வேலைக்கு எப்போ வருவேன்னு கேட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க கரெக்டாக 9:05க்கெல்லாம் பஸ் வந்துடுச்சு ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியுமா இது அந்த பஸ்ஸு பெரும்பாலும் வரவே வராதுங்க அப்போயே நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க வேலை நமக்கு தான் சகுனம் கரெக்டாக இருக்குது வந்து நிற்கிறோம் வந்து பஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நல்ல சகுனம் பிரமாத சகுனம் ஆனால் அது நிலைக்கலைங்க பஸ்ஸு போகிற வழியில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மணி 10 ஆகிடுச்சு அப்படி நின்றுட்டுருக்கீங்க நல்ல வேளை ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன இங்கே நிற்கிறேன் ஆமாடா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நடுத்தூரில் நிற்கிறதா நீ வேறு பஸ் வாயை பிறந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படியா ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா 10:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்கிறேன் மணி 10 ஆயிடுச்சுங்கிற இங்கேருந்து போய் சேர்கிறதுக்கு எப்படி 20-25 நிமிஷம் ஆகும் ஒரு ஆட்டோவில் போக வேண்டியதானே அடப்பாவி எனக்கு இது தோணாமல் போயிடுச்சே ஆட்டோவில் போகலாம் ஆனால் ஆட்டோ விட்டு இறங்கணுன்னு பைசா கேட்பானே இப்போ உங்கள்கிட்ட பைசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனீங்க பாருங்கள் அந்த ஆட்டோ சைக்கிள் கேப்பில் போயிடுவார் ஆட்டோ 10:30 மணிக்கு கரெக்டாக போயிட்டாருங்க இப்போது இந்த இடத்துல நான் கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் ஆன் டைம் ஆனால் 10:25க்கே போயிட்டார் அவர் 10:25க்கெல்லாம் போயிட்டார் அடி அடி போய் இன்டர்வியூ போகணுமா தம்பி கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசுர வேகத்தில் போயிட்டு நிறுத்திட்டார் 10:25க்கே போயிட்டீங்க அப்போ குறிப்பிட்டிருந்த நேரத்திலாம் ஆன் டைமு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அப்படின்னு சொன்னால் இன் டைம் போடுங்க போட்டிங்களா நிறைய சந்தேகம் வரணும் சின்ன கேள்வி ஒன்று கேட்கணும் ஐயா 10:30 மணிக்கு போனால் ஆன் டைமு 10:25க்கு போனால் என் டைமு 10:35க்கு போனால் பேட் டைமா என்ன சொல்லலாம் ஐ வாஸ் லேட் அவ்வளோதான் தமிழ் என்ன சொல்லுவான் லேட்டாக போனேன் அவ்வளோதானே அதே தான் ஐ வாஸ் லேட் ஃபார் த இன்டர்வியூ ஐ வாஸ் 5 மினிட்ஸ் லேட் ஃபார் த இன்டர்வியூ 5 நிமிஷம் லேட்டாக போனேன் ஐ வாஸ் லேட் சொல்லணும் ஸோ கரெக்ட் டைம் இனிமேல் சொல்லாதீங்க ஆன் டைம் இன் டைம் சொல்லுங்க நம்ம ஆளுங்க சில பேர் கன் டைமுக்கு போயிட்டேன்டாம்மா புரியுதா அந்த கன்று போடுற நேரத்தில் இன்னும் ஆனோ போடுங்க புரியுங்களாப்போ நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க பார்க்குறதோடு இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோக்ராம்னு நிறைய பேர் பாராட்டி ஃபோன் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் சொல்கிறீங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து சார் ஃபுல் வால்யூமில் வைக்க வேண்டியிருக்குது வாய்ஸ் கொஞ்சம் நீங்கள் சத்தமாக பேசுங்க சார் அப்படின்னு இருக்காங்க இனிமேல் சத்தமாக பேசுகிறோம் ரெண்டாவது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்துக்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது நாங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது புரியுது சார் ஆனால் சில நேரங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நாங்கள் எழுதணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லியிருக்காங்க பாராட்டுதலெல்லாம் விட இது போல் சஜஷன்ஸாக நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் தாராளமாக உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் இது பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து டைம், அதாவது நேரத்தை பற்றி பேசிட்டு வரோம். அதான் நிறைய விஷயங்களை பேசிட்டோம். ஒரு மாதமாக இருந்தால் என்ன சொல்கிறது, வருஷமாக இருந்தால் எப்படி, தேதியை எப்படி சொல்கிறது, எல்லாமே சொல்லிட்டோம். ஒரு கிழமை தேதி இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆன் யூஸ் பண்ணணும், வருஷம் மாதத்துக்கெல்லாம் இன் யூஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை முடிச்சிடலாம் இப்போது. ஓகே, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம தமிழில் உதாரணமாக பேசும்போது எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு கேட்போம். எனக்கு 2 நாள் லீவ் வேணும். அது இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? ஐ வாண்ட் லீவ். இவ்வளோ போல்டாக இருந்தால் போதுமா, இன்னும் கொஞ்சம் இன்னும் போல்டாக இருக்கணுமா, போதுமா? சரி, ஐ வாண்ட் லீவ் ஆச்சா. சரி, எத்தனை நாள் வேணும் உங்களுக்கு லீவு? 2 days. இப்போ நமக்கு தமிழில் இது படிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தைகளை ஐ வாண்ட் லீவ்னால் எனக்கு லீவ் வேணும், 2 நாள்னு கரெக்டாக இருக்குது. ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதை போல் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்க ஃபார் போடணும். நீங்கள் ஃபார் 2 daysன்னு சொன்னால் தான் 2 நாட்களுக்கு அப்படின்னு அர்த்தம், 2 நாள் லீவுன்னு வராதுங்க. அப்படி என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்க ஃபார் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபார்னு சொன்னோன்னா கு காக இதெல்லாம் ஒன்று நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. டைம் வந்துச்சுன்னா ஃபார் வரணும், 2 நாள் மட்டும் இல்லை. பாருங்கள் சார், நாங்கள் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன் சார், ஃபார் 3 years. 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். சரி, ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் 4 months. அது நாளாக இருந்தாலும், வருஷமாக இருந்தாலும், மாதமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஃபார் போடணும், கண்டிப்பாக போடணும். நான் சொல்லுது புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லுவீங்களா இல்லையா? ஃபார் 5 minutes. ஃபார் 5 minutes, 5 நிமிஷம். எதுவாக இருந்தாலும் ஃபார் 2 days, ஃபார் 3 years, ஃபார் 4 months, ஃபார் 5 minutes. 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃபார் போடாதீங்க, ஜஸ்ட் எ மினிட்னு சொல்லுங்கள் போகிறோம். 1 நிமிஷத்துக்கு ஃபார் வேணாம், ஃபார் 2 minutes கூட சொல்லலாம். ஆனால் 1 நிமிஷத்துக்கு ஜஸ்ட் எ மினிட் சார் அப்படின்னு சொன்னால் போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? ரேஜிங்களா? ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 daysன்னு சொல்லணும். இந்த இடத்துல ஃபார் இல்லாமல் ஐ வாண்ட் லீவ் 2 days, ஐ ஒர்க்டு தேர் 6 months அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. என்ன பண்ணக்கூடாது, ஃபார் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஃபாருக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பார்க்காதீங்க. நான் திருப்பி சொல்லிட்டு வரேன் ஒரே விஷயம், தமிழ் மீனிங் பார்க்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட ஏ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்க ஃபார் யூஸ் பண்ணுங்க. இது எழுதிட்டிங்களா? இதை மட்டும் அழிக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு. எப்படி சொல்லலாம்? சம்டைம்னு சொல்கிறோம், கரெக்டு தாங்க. அதோடு சேர்த்து ஃபார் போட்டுருங்களேன். ஃபார் சம்டைம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரம்னு அர்த்தம். இது கூட ஒரு வெயிட் ஒன்று போட்டு பார்க்கலாமா? இப்போ போட்டு பாருங்கள், வெயிட் ஃபார் சம்டைம்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். வெயிட் சம்டைம் இல்லை, வெயிட் ஃபார் சம்டைம், ஃபார் வரணும். இந்த ஞாபகத்தை வச்சுக்க முடியுமா? ஸோ குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்க நீங்கள் கண்டிப்பாக ஃபார் பயன்படுத்த வேண்டும். ஃபார் 2 hours சொல்லலாம், ஹவர்ஸுக்கும் அதே தான். எப்போ மினிட்ஸுக்கே யூஸ் பண்ணோன்னா ஹவர்ஸுக்கும் அதே தான், ஃபார் 2 hours. புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக இருக்கா? ஸோ ஃபார் என்ற வார்த்தையை தயவுசெய்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவு, அது வருடமாக இருந்தாலும், மாதமாக இருந்தாலும், வாரமாக இருந்தாலும், டைமாக இருந்தாலும் ஃபார் யூஸ் பண்ணணுங்கிறத மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுங்க. புரியுதுங்களா? இதை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் நான் அடுத்த நிகழ்ச்சியில், இன்னும் டைம் முடியல, அடுத்த ப்ரோக்ராமில் ஃப்ரம்னு ஒரு வார்த்தை இருக்குது, சின்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? திருப்பி சொல்கிறேன், ஃபாருக்கு தமிழ் மீனிங் எல்லாம் கேட்டுவிட்றக்கூடாது. கரெக்டுங்களா? தமிழ் மீனிங் எதுக்கெல்லாம் சொல்லாமோ நானே எழுதி போடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா அது? சின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. சின்ஸ் ரொம்ப முக்கியமான சாப்டர் இது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த இங்கிலீஷில் 2 சின்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? 2 சின்ஸ் இருக்குது. ஒரு சின்ஸ் வந்து ஆதலால், என்ற காரணத்தினால் அப்படினு ஒரு இத நம்ம கிராமர்ல என்ன சொல்வாங்கன்னா இணைப்புச் சொல் அதாவது கன்ஜங்ஷன்னு சொல்வாங்க இது இது இப்போ நாம பார்க்க போறது இன்னொரு சென்ஸ் இது இன்னொரு சென்ஸ் இதுக்கு நீங்க தமிழ் தாராளமா எழுதி வெச்சுக்கலாம் தமிழ்ல இதுக்கு இருந்துன்னு அர்த்தம் இருந்து இப்போ நம்ம இது வந்து சரி இதுக்கட கிராமர் என்ன சொன்னோம் இது வந்து கன்ஜங்ஷன் னு சொன்னா இது வந்து ஒரு ப்ரிபோசிஷன் ப்ரிபோசிஷன் புரியுதுங்களா இப்போ கொஞ்சம் கவனிங்க இப்போ நம்ம இத பார்க்க போறது இல்ல வேணாம் நிறைய வாக்கியங்கள்லாம் அமைச்ச பிறகு வாக்கியங்கள்லாம் அமைத்த பிறகு ரெண்டு வாக்கியத்தை ஒண்ணா இணைக்கிறதுக்கு யூஸ் ஆற வார்த்தை அது நம்ம பார்த்தோமே ஆதலால்ங்கிறது இது என்னது இருந்துன்னு அர்த்தம் இத மெதுவா நோட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னும் கொஞ்சம் மேலே எழுதுறேன் சின்ஸ் எழுதிட்டீங்களா சரி இதுக்கு என்ன தமிழ்ன்னு அர்த்தம் இருந்துன்னு அர்த்தம் சரி நான் கீழே எழுதுறேன் இதோட தமிழ் அர்த்தத்தை இப்போ நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் முக்கியமான ஒரு வார்த்தை இது எப்பவுமே இந்த சின்ஸுக்கு பக்கத்துல வரக்கூடிய வார்த்தை வந்து கடந்த காலத்தை குறிப்பிடும் வார்த்தையாக இருக்க வேண்டும் சின்ஸுக்கு பக்கத்துல எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும் சின்ஸுக்கு பக்கத்துல என்ன வரும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டு மூணு பாயிண்ட நல்லா ஞாபகத்துல வெச்சுங்க சின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சின்ஸுக்கு பக்கத்துல எப்பவுமே கடந்த காலம் தான் இடம்பெறும் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டா இப்போ நீங்க சில டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதுக்கு ஷாப்புக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரும்போது நீங்க கவனிக்கலாம் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க என்ன தெரியுமா அது இந்த பாலித்தீன் பேக்ல உங்களுடைய எதை போட்டு கொடுக்கறானே அதுல நீங்க பார்த்திருக்கலாம் யாரா கவனிச்சிருக்கீங்களா சின்ஸ் 1921 சொல்லியிருப்பான் கவனிச்சிருப்பீங்க என்ன அர்த்தம்னா இந்த நிறுவனம் 1921 இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ என்னது 2015 2015 இன்னும் அந்த நிறுவனம் இருக்கு இன்னும் தொடர்கிறது நல்லா புரியுதுங்களா இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்துச்சோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சின்ஸ் பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் வரும் சின்ஸுக்கு பக்கத்துல வந்து ஒரு வார்த்தை எந்த வார்த்தை 1921 ன்னு வந்துச்சுங்களா அது இன்னும் க்ளோஸ் ஆகல இன்னும் அந்த நிறுவனம் இயங்கி வருகிறது கரெக்ட்டுங்களா சரி அடுத்து ஒரு உதாரணம் பார்க்கலாம் நீங்க உங்க ஃபேமிலியோட ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அவங்க வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்துல இருக்காங்க ஆச்சுங்களா காலையில ஒரு 11 மணி 12 மணிக்கு போனீங்க 1 மணிக்கு சாப்பிடும்போது பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற நாய் ஒன்று குலைச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் போனதுலேருந்து குலைச்சிட்ருக்கு இந்த சாப்பிடும்போது சொல்கிறீங்க என்னங்க இது இந்த பக்கத்து நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறாங்க அது ஏன் கேட்குறீங்க ரோதனை நேற்று ராத்திரிலேருந்து குலைச்சிட்ருக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம நேற்று ராத்திரிங்கிறது என்னமோ ஒரு வார்த்தை போட்டு சொன்னோம் என்னது Since last night நேற்று இரவிலிருந்து அந்த நாய் குலைத்துக் கொண்டே இருக்கிறது இன்னும் நிற்கவில்லை அதுதான் சொல்றேன் ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு செயல் இன்னும் தொடர்கிறது என்பதை தெரிவிக்க since பயன்படுத்துங்கள் தமிழ்ல வேணாலும் எழுதி வெச்சுங்க ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு செயல் இன்னும் தொடர்கிறது இதுக்கு முடிவு கிடையாது since நீங்கள் பயன்படுத்தினால் இதுக்கு முடிவு கிடையாது சொல்றது புரியுதா சென்னையில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆமா அப்ப என்ன பண்ணீங்க 3 நாளாகன்னு சொல்லி பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம் இருந்தா ஃபார் போடுங்க திங்கட்கிழமையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு புதன்கிழமை திங்கள் 1 செவ்வாய் 2 புதன் 3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனா திங்கட்கிழமையில இருந்து மழை since Monday ன்னு சொல்லுங்க போன வாரத்துல இருந்து since last week சொல்லுங்க நேத்துல இருந்து since yesterday சொல்லுங்க since பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் வரணும் since பக்கத்துல ஒரு செயல் தொடங்கினா அதுக்கு முடிவு கிடையாதுங்கறத மறக்காம ஞாபகத்துல வெச்சுங்க மீண்டும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா வெரி குட் புக்க மூடிட்டு சொல்லுங்க கரெக்ட்டா since வந்து ரெண்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்னு என்ன சொல்றோம் Since பக்கத்துல என்ன டென்ஸ் வரும்? ம் past tense. Since yesterday, since last night, since last week, புரியுங்களா? Since last year எது வேணா சொல்லலாம். அல்ல வருஷத்தையும் சொல்லலாம். வெரி குட். ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னேன், நோட் பண்ணிருக்கீங்களா? தமிழ் எழுதி வச்சிங்களா? எழுதலையா? சரி இப்போ நோட் பண்ணிக்க வேணாம். சின்ஸில் அதாவது ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு செயல் இன்னும் தொடர்கிறது என்பதை தெரிவிப்பதற்கு சின்ஸ். இப்போ நமக்கு நிறைய டவுட்ஸ் வரணும். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இதில் வந்து ஒரு ஆர்வத்தோடு இதை கேள்விகளை கேட்கணும். சார் இப்படி வந்து தான் சொல்கிறீங்க, இதுக்கு அடுத்தது இப்படி. இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு செயல் இன்னும் தொடர்கிறதுன்னு சொன்னோம். அதுக்கு என்ன சொன்ன உதாரணம்? சின்ஸ் போட்டு 1921 போட்டேன். நான் என்ன சொன்னேன்? 2015 இன்னும் அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் இன்னொரு சின்ன கேள்வி கேட்கணும். சார் 1921 ஆரம்பித்தாங்க, சரி அது கடந்த காலத்தை போட சொன்னீங்க. சார் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகுது, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது, நான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் எடுத்துங்க. இந்த சின்ஸ் அழிச்சிட்றேன். ஃப்ரம் எடுத்துங்க. ஃப்ரம்னா என்ன அர்த்தம்? அதுக்கும் இருந்துன்னு அர்த்தம் உண்டு. இப்போ கொஞ்சம் கவனிங்களேன். ஃப்ரம் என்ற வார்த்தை வந்தால், இப்போது இதற்கு இன்றிலிருந்து, நாளையிலிருந்து, அடுத்த வாரத்திலிருந்து, ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு செயலாக இருந்தால் சின்ஸ் போட்டு தட்டி விட்டுட்டோம், பாஸ்ட் டென்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா இன்றைக்கிலேருந்து அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ்னு போடுங்க. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஆன்வர்ட்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு, சேர்த்து விட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா ஃப்ரம் டுடேன்னு சொன்னாலே போகிறோம். புரியுதா? இன்றைய நாளிலிருந்துன்னு அர்த்தம் இருக்குது. சரி உதாரணம் பார்க்கலாம். நாளையிலிருந்து ஃப்ரம் டுமாரோ. ஐயா ஏற்கனவே அது ஆரம்பிச்சாச்சுன்னா சின்ஸ் போட்டு சொல்லிடலாம், நேற்றுலேருந்து முந்தனத்துலேருந்துன்னு. ஆனால் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னா சொல்லலாம் ஃப்ரம். இன்னிலேருந்து ஆரம்பிக்குது, ஃப்ரம் டுமாரோன்னு என்ன அர்த்தம்? நாளையிலிருந்து. வெரி குட். அடுத்த வாரத்துலேருந்து. எழுத்தெல்லாம் சரியாக இருக்கா? இன்னும் திருப்பி சின்ன இதாகிடுச்சா? பரவாயில்லையா? ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். எழுத்தெல்லாம் சின்னதாக இருக்குதுன்னு சொன்னவங்க பார்த்துட்ருப்பீங்க ப்ரோக்ராமு, நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்காது. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். புரியுதா? ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ்னால் இன்னிலிருந்து, ஃப்ரம் டுமாரோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த், ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர், எது வேணால் போடுங்க. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னா ஃப்ரம் போடுங்க. திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், ஏற்கனவே நம்ம சின்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு விஷயம் இல்லை ஒரு செயல், அது இன்னும் தொடர்ந்தால் சின்ஸு. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறதா தான் இது. இப்போ சில பேர் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, சார் இன்னிலேருந்து இருக்குல்ல, இப்போலேருந்து என்ன சொல்லலாம்? ஃப்ரம் போடுங்க, நவ்வான்னு சொல்லுங்கள். தமிழ் எழுதிங்க. ஃப்ரம் நவ்வான்னு அர்த்தம் இப்போலிருந்து, இப்பொழுதிலிருந்து, இன்னிலிருந்து, நாளையிலிருந்து, அடுத்த வாரத்திலிருந்து, இப்போலிருந்து, எல்லாத்துக்கும் என்னதுன்னு இதில் வந்து ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எல்லாம் வரலாம். இப்போ சின்ஸுக்கும் ஃப்ரமுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும். அது என்ன சந்தேகம்? சார் ஏற்கனவே ஆரம்பித்து முடியவே இல்லைன்னா சொன்னீங்க, சின்ஸ் போட சொன்னீங்க, ஃப்ரம்மு போட சொன்னீங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னா. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது சார். உங்களுக்கு வருதோ இல்லையோ, நான் அந்த டவுட்டை கிளப்பிடுறேன். ஏற்கனவே அதை ஆரம்பித்து மூடியாச்சு, என்ன பண்ணுறலாம் சார்? சின்ஸ் போட்டால் அந்த செயலுக்கு முடிவு கிடையாது, ஃப்ரம் போட்டால் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே ஆரம்பித்து நடுவில் மூடிட்டாங்க சார், அதை எப்படி சொல்கிறது? அதானே உங்களோட திங்கிங்கு. அதை சொல்கிறதுக்கும் என்ன வேணும்? இதான் வேணும். இல்லை எது வேணும்? இதான் வேணுமா? இதில் ரெண்டில் எது வேணும்? ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஃபாருங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்க. ஓகே, அது சரி. அப்புறம் நம்ம பார்த்தது சின்ஸு. சின்ஸ் பக்கத்தில் எப்போவுமே மறக்காமல் ஞாபகத்து வச்சுக்கணும், சின்ஸ் அருகிலே ஒரு பாஸ்ட் டென்ஸை கொண்டு வாங்க. இது சரியாக இது சின்ஸ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஓகேயா? சரி இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இன்னொன்று பார்த்தோம், சார் இது ஏற்கனவே ஆரம்பிச்ச விஷயம் சரி இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னா ஃப்ரம் கொண்டு வந்தோம். சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஃப்ரம் டுடேன்னு சொல்லலாம். இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆரம்பித்து 1921 தான் அந்த நிறுவனம் ஆரம்பித்து 2006 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னா நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். ஃப்ரம்முக்கு ரெண்டு யூசேஜ் உண்டு. ஒன்று ஆரம்பித்து வைக்கிறதும் முடித்து வைக்கிறதும் ஃப்ரம் தான். ஆரம்பிக்கிறதும் ஃப்ரம் தான், முடிவும் ஃப்ரம் தான். சின்ஸுக்கு முடிவே கிடையாது. சின்ஸுக்கு முடிவு கிடையாது. ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரம் பக்கத்தில் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க 1921 ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாங்களா சரி எப்போ க்ளோஸ் பண்ணாங்க க்ளோஸ். அப்போ எப்போவுமே ஞாபகத்தை வச்சுக்கணும் ஃப்ரம் வந்தால் டூ வரும், சின்ஸுக்கு டூ கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி இப்போ பாருங்கள் ஃப்ரம் 9:30 to 5:30 எத்தனை வாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க காலையில் 9:00லேருந்து 5:30 வரைக்கும்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா இல்லையா? அடிக்கடி தொலைக்காட்சிகளில் சொல்கிறாங்களே ஃப்ரம் Monday to Friday திங்கள் முதல் வெள்ளி வரை அதே தான் எல்லாத்துக்கும் இந்த ஃப்ரம் தான். புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக இருக்கா இல்லை சந்தேகம் இருக்கா? சின்ஸ் பக்கத்தில் ஒரு பாஸ்டன்ஸ் வந்தால் ஏற்கனவே தொடங்கப்பட்டது இன்னும் முடிவில்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னா தான் ஃப்ரம் நம்பர் 1. ஆரம்பித்தது ஏற்கனவே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரம் நம்பர் 2. ஃப்ரம்முக்கு ரெண்டு யூசேஜ் உண்டு. ஏற்கனவே ஆரம்பித்து வைக்கிறதும் முடித்து வைக்கிறதும் ஃப்ரம்மு. முடித்தால் முடிவே கிடையாதுன்னு போயிட்டு இருந்தால் இது சின்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதான் பாருங்கள். ஈஸியாக இருக்கா? புரியுதுங்களா? அப்போ ஓகே இது மொத்தமாக எழுதிங்க. இது ஏற்கனவே எழுதியாச்சு, இதுவும் எழுதியாச்சு. இது ரெண்டும் எழுதிட்டிங்களா பாருங்கள். 1921 to 2006 எழுதியாச்சா? அழிச்சிட்டுமா? இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணலாம், டைமை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்ன்ற சாப்டருக்கு போக போகிறோம். பிளேஸ் பிளேஸ்னால் இந்த இடத்துல நான் எதை குறிப்பிட்றேன்னு கேட்டால் நீங்கள் இருக்கிற ஊர், நீங்கள் இருக்கிற ஊரை பற்றி பேச போகிறோம். வச்சுட்டுமா? சரி இப்போது பிளேஸ் பிளேஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணோன்னா இப்படி ஞாபகத்தை வச்சுங்க. பிளேஸ்ன்னு சொன்னால் ஒன்று இன்னு வரணும், இல்லைன்னா அட்டு வரும். இன்னு அட்டு. இப்போ நமக்குள்ள பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்க்கலாம். இப்போ சில கேள்விகள் உங்கள்கிட்ட பார்க்கலாமா? சார் உங்களுக்கு எந்த ஊர்? அவர் நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா? சரி இப்போது சார் இப்போ கேட்டேன் மதுரை சார்னார். இப்போ கேட்டிங்களா? இப்போது அவர் மதுரையில் இருக்காருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போ கீ போடுங்க, ஈஸ் போடுங்க, இன் போடுங்க. ஹீஸ் இன் மதுரைன்னா என்ன அர்த்தம்? அவர் மதுரையில் இருக்கிறார். திருப்பி இப்படி ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னுக்கு பக்கத்தில் இந்த மதுரைங்கிற நவுன் வந்ததுனால இது வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு ஞாபகத்தை வச்சுக்கணும். இது என்னது? ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர். இது ஒரு சொல், ரெண்டு சொல் ஒன்றா சேர்ந்து ஒரு சொற்றொடராக உருவாகிறது. இதுதான் ஃப்ரேஸ் என்கிறோம். கட்சிங்களா? இதில் என்ன எடுத்துட்டிங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் பேர் தான் மதுரை எடுத்துட்டுமா? ஹீஸ் மதுரைன்னா என்ன அர்த்தம்? இவர் மதுரை, அவர் பழனி, இவர் டெல்லி, அவர் சிதம்பரம். நம்ம ஆளுங்கள்லாம் ஊர் பேரே வச்சுருப்பாங்க நிறைய பேர், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி பேராயிடும். இது வந்து நவுன் மட்டும் இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும்? பேராயிடும். இன்னும் போட்டால் என்ன ஆகும்? இது ஒரு ஃப்ரேஸ் ஆகும். இதெல்லாம் ஞாபகத்தை வச்சு. புரியுங்களா? சரி இப்போ சார் உங்கள் நீங்கள் மதுரையில் தானே இருக்கீங்க. சரி உங்களை பற்றி நிறைய விசாரிக்கணும். ஆமாம் அடுத்த ப்ரோக்ராமில் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஓகே ஒன்று என்ன தேடிட்டு இருக்கேன்னா நேற்று ப்ரோக்ராம் பார்த்து ஒரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அவர் வந்திருக்காரா பார்த்தேன். வந்திருக்காரா? சரி சார் நீங்கள் தானே சொன்னது மதுரையில் இருக்கீங்கன்னு. வெரி குட். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒருத்தர் இருக்கக்கூடிய ஊரை பற்றி நீங்கள் பேசும்போது இன் யூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ சின்ன சந்தேகம் ஒன்று வரும், சார் இன்னும் போட்டிங்க அப்புறம் அட்டு ஒன்று போட்டிங்களே சார், அட்டை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. சொல்கிறேன் 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 ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து முதல்ல அவர் சொன்னதை எழுதிடுறேன். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். ஈஸ் இன் மதுரைனா அவர் மதுரையில் இருக்கார். கரெக்டு சார், உங்கள்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. மதுரையில் எங்கே இருக்கீங்க? ஆ ஆ ரொம்ப ஃபேமஸான ஊராச்சே. ஆமாம் ஆமாம், திருமங்கலமா? வெரி குட். என்ன பண்ணலாம் தெரியுமா, இப்போது அவர் மதுரையில் இருக்காருன்னு சொன்னால் மதுரை போட்டாச்சு. அவர் திருமங்கலத்தில் இருக்கார், மதுரையில் ஒரு பகுதி தானே அது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துடலாம். அவர் மதுரையில் திருமங்கலம் என்ற பகுதியில் இருக்கார், அப்போ அட்டு போடுங்க. He is in Madurai at Thirumangalam. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுதா? ஒருத்தருடைய ஒருவர் இருக்கக்கூடிய ஊரை மட்டும் பேசுவதாக இருந்தால் இன்னும் போடுங்க, அதில் ஒரு பகுதியாக இருந்தால் அட்டு சேர்த்து போட்டுங்க. He is in Madurai in Thirumangalam சொல்லாதீங்க, He is in Madurai at Thirumangalam. மிக பெரிய இடங்களுக்கு இன்னும் அதில் ஒரு பகுதிக்கு அட்டு யூஸ் பண்ணும். இப்போ புரியுதா? பெரிய இடங்களுக்கு இன்னும் அதில் ஒரு பகுதிக்கு அட்டு யூஸ் பண்ணுங்க. உதாரணமாக பாருங்கள், என்னோடய அங்கிள் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார். இது போல் நம்ம பேசும்போது ட்ரெயினில் போய்ட்டுருக்கும்போது நல்லா தமாசாக இருக்கும். இப்படி ஒரு 3 பேர் உட்காந்துருப்போம், அப்படி ஒரு 3 பேர் உட்காந்துருப்போம். ஒரு 12 மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை நேரம் அவங்கள பார்க்காமலே போயிருக்க முடியும்? இப்படி பேசிகிட்டே இருப்போம். அவருக்கும் போர் அடிக்கும், நமக்கும் போர் அடிக்கும். அவர் மெதுவாக பேசுவார். சாருக்கு எந்த ஊர் அப்படின்பார், மெதுவாக மெதுவாக கேட்பார். அதுக்கப்புறம் ஊரை சொன்னோன்னு வச்சுங்களேன், திருச்சி அப்படின்னு சொன்னால் திருச்சியில் எங்கேம்பார். இதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா, திருச்சியில் எங்கேம்பார். திருச்சியில் ஏதோ ஒரு இடத்த சொன்னோன்னே முத்துக்குமார் அவங்களுக்கு தெரியுமாம்பார். திருச்சி பூரா முத்துக்குமார். ஏன் யார் முத்துக்குமார்? புரியுதுங்களா? ஆமாம், அவரோடது ரங்கநாதன் தெரியாதா, அவரோட பிரதர் தான் சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஐயோ சரி, ஏதோ ஒன்று டைம் பாஸ் பண்ணணும் அவ்வளோதானே, அதுக்காக பேசுகிறது இதெல்லாம். இப்போ பார்க்கலாம், மை அங்கிள் ஈஸ் இன் ட்ரிச்சி. எங்கே தெரியுமா இருக்கார் அவர்? மை அங்கிள் ஈஸ் இன் ட்ரிச்சி அட் தில்லை நகர். திருப்பி சொல்கிறேன், இந்த அட் திருமங்கலம்னு வந்த மாதிரி இந்த இடத்துல என்ன வரணும், அட் தில்லை நகர் அட்டுப்படும். திருச்சியில் ஒரு பகுதி தில்லை நகர். சரியா? புரியுதுங்களா? இப்போ ஈஸியாக இருக்கா? இது அழிச்சிட்டுமா? நான் இருக்கிறது சென்னையில். சென்னையில் எங்கே தெரியுமா? டி நகரில். இப்போ புரியுதா பாருங்கள். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பிற்கு இன் என்பதையும் அதில் ஒரு சின்ன பகுதிக்கு அட் என்பதையும் பயன்படுத்துங்கள். ஈஸியாக இருக்கா? புரியுதப்போ? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னு அட்டு. இதே போல் நீங்கள் பார்த்துங்க, எந்த ஊருங்கிறது ஊருக்கு இன்னு போடுங்க, அதில் ஒரு சின்ன பகுதிக்கு இதுவும். என்ன சந்தேகம் வருதா? என்ன சந்தேகம்? ஆமாம், இவ்வளோ தூரம் போகணுமா? ஐயோ இல்லை இல்லை, திருச்சியில் ஓகே, நான் சென்னையில் டி நகரில் இருக்கேன். டி நகரில் எந்த தெரு இல்லைங்கிறாரு. தெரு வந்தால் என்ன பண்ணணும்? ஆன் போடுங்க. தெரு வந்தால் ஆன் போடுங்க. ஐ மீன் சென்னை அட் டி நகர் ஆன் கண்ணதாசன் ஸ்டோடு ஆன் கண்ணதாசன் ரோடு. இதோடு நிறுத்திக்கிறேன், போகிறோம். ஆனால் வீட்டு நம்பர்லாம் கேட்காதீங்க. புரியுதப்போ? நீங்கள் வீட்டு நம்பரை சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்? அட்டு பண்ணணும். அட் நம்பர் 16, 17 சொல்லணும். ஓகே சரி, இதோட புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? இன்னும் அட்டில் ஒன்றும் இனிமேல் குழப்பம் வராதே, தலை ஆட மாட்டேங்குது. ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது, நிச்சயமாக வராது. ஆனால் ஒன்றே ஒன்று தப்பாக எடுத்துக்கூடாது, இன்னும் அட்டு வந்து பிளேஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் பிளேஸுனால் இன்னும் வரணும், அட்டு தான் வரணும். கரெக்டு. எல்லாத்துக்கும் இந்த இன்னும் அட்டு பார்த்தாலும் அது பிளேஸ் தான் நினைக்கக்கூடாது. இன்னுக்கும் அட்டுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் நிறைய உண்டு. பக்கத்தில் வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட அர்த்தங்கள். ஓகே இப்போ பார்க்கலாம். நான் ஒரு ஊர் மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டை சொல்கிறதா இருந்தால் கூட இன்னும் தான் வரும். ஹீஸ் இன் அமெரிக்கா. ஆ சரி, ஷீ இஸ் இன் இங்கிலாந்து. அவங்க இங்கிலாந்தில் இருக்காங்க. அவர் துபாயில் இருக்கார். திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், இன் அமெரிக்கா, இன் இங்கிலாந்து, இன் துபாய், இன் சிங்கப்பூர், இன் மலேசியா, எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் இன்னும் தான் வரும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். இதை கொஞ்சம் எழுதிங்க, நான் அடுத்தது எழுதணும். ஹீ இஸ் இன் அமெரிக்கா, ஷீ இஸ் இன் இங்கிலாந்து, தே ஆர் இன் துபாய். ஓகேயா? சரி. அமெரிக்காவில் எங்கே அப்படின்னு சொன்னால் அட் நியூ ஜெர்சி, அதுபோல் சொல்லணும். அதில் ஒரு பகுதி தானே. ஓகே சரி, இப்போ நான் இதை மட்டும் அழிக்கட்டுமா? நீங்கள் சும்மா பார்த்துட்டே இருக்கீங்க, எழுதவே இல்லை. சீக்கிரம் எழுதுங்க. புக்கு வச்சுருக்கீங்க, கையில் பெண் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அப்படியே ஆ டட்டுன்னு எழுதணும். ஹீ இஸ் இன் அமெரிக்கா எழுதியாச்சா? இது மட்டும் எழுதிங்க, நான் அப்புறம் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு வார்த்தை எழுதணும். எழுதி இதை அழிச்சிட்டுமா? இப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், அதுக்குள்ளே நீங்கள் இதை எழுதி முடிச்சுருங்க. சரியா? இப்போது அமெரிக்கான்னு ஊர் பேரை சொன்னால் இன்னும் போட்டோம், இங்கிலாண்டுன்னு சொன்னால் இன்னும் போட்டோம், துபாயின்னு போட்டோம் என்னென்ன. ஆனால் அவசரப்படாமல் முதுவாக எழுதிங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார்னு சொல்லணும். இதை அழிச்சிட்டுமா? அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் எப்படி சொல்லலாம்? இப்போ நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. இங்கிலீஷ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி கடினமான லாங்குவேஜ் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோன்னா, இதை பார்த்தோன்னே பயந்து தொலைச்சிட்றோம். ஐயோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். நினைப்பு தான் குழப்பக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ அவர் இருக்கிறாருங்கிறத முதல்ல செட் பண்ணிங்களேன். இது என்ன பெரிய விஷயமா? ஹீனா அவர், ஈஸ்னா இருக்கிறார், இன்னும் இருக்கார். அவர் அவர் இருந்தார்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஹீஸ் பட்டத்தை அவர் இருக்கார். எங்கே இருக்கார்? இப்போ நமக்கு வந்து இந்த வார்த்தை தானே வரணும். ஆ வெளிநாட்டில் இருக்கிறார் அவ்வளோ தானே சொல்லணும். பாருங்க, வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இதை சொல்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. அது என்ன தெரியுமா? ABROAD அப்ராட். அப்ராட்னா அர்த்தம் வெளிநாட்டில்னு அர்த்தம். இந்த வார்த்தையை தூக்கி இங்கே போடுங்க. அவ்வளோதாங்க. அவர் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார்னா என்ன வேணும், என்ன சொல்லணும்? ஹீ இஸ் அப்ராட். அவ்வளோதாங்க. சந்தேகம் வந்தாச்சு. என்ன சந்தேகம்? எல்லாத்துக்கும் இன்னும் போட்டு வந்தீங்க. ஹீஸ் இன் ஐஎம் இன் சென்னை. ஆ ஐயோ இன்னும் அட்டுன்னு போட்டு நல்லா இது பண்ணிங்க, ஒன்றுமே காணுமே சார் இங்கேண்ணா. அதானே சொல்கிறீங்க, அதானே சந்தேகம். இதை பற்றி தான் அடுத்த ப்ரோக்ராமில் சொல்ல போகிறேன். ஓகேயா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். சந்தேகம் இருக்குது இல்லையா? அது ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்காருன்னு சொன்னாலும் ஒரு நாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறதா இருந்தால் கூட இன்னும் யூஸ் பண்ணணும். உதாரணங்களாக எடுத்து பாருங்களேன். அப்படி புக்கை கொஞ்சம் ஒரு பேஜ் பரட்டி பாருங்கள். என்னது? ஆ ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? ஹீ இஸ் இன் மதுரைன்னு சொன்னோம். வெரி குட். அப்புறம் மை அங்கிள் ஈஸ் இன் ட்ரிச்சின்னு கூட சொன்னேன் இல்லையா? ஐ எம் இன் சென்னைன்னு சொன்னோம். ஹீ இஸ் இன் அமெரிக்கா எது பண்ணுமா? ஹீ இஸ் இன் அமெரிக்கா, ஷீ இஸ் இன் இங்கிலாந்து, தே ஆர் இன் துபாய். எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க சார், அதெல்லாம் ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுது சார். அதாவது என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஹீ இஸ் இன் மதுரைன்னு போட்டிங்க. அவர் திருமங்கலம்ங்கிற ஒரு பகுதியில் இருக்காருன்னு சொல்லும்போது அட்டு யூஸ் பண்ண சொன்னீங்க. அதுவும் நல்லா பக்காவாக மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியில் சொன்னீங்களே போன ப்ரோக்ராமில், அதாவது அவர் வெளிநாட்டில் இருக்கிறார்னு சொன்னீங்க இல்லையா? சரி அதுக்கு நீங்க உதாரணம் கொடுத்தீங்க அப்ராட்னா வெளிநாட்டில்னு சொன்னீங்க வெரி குட் இது வந்து நல்லா புரிஞ்சுது ஆனா இத ஒரு சென்டென்ஸா நீங்க மாத்திட்டு என்ன சொல்லிட்டீங்க he is abroad னு சொன்னீங்க அந்த இடம் தான் கொஞ்சம் உடைக்குது ஏன்னு கேட்டா இதுவரைக்கும் நம்ம பார்த்தல அமெரிக்கான்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணீங்க இங்கிலாந்து சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணீங்க துபாய் சொன்னா என்ன யூஸ் பண்ணீங்க இன் மலேசியா இன் சிங்கப்பூர்னு ஏகப்பட்ட உதாரணங்கள் சொன்னீங்க ஆனா அப்ராட்க்கு முன்னால என்ன வரலையே அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப சிம்பிள் அப்ராட்னா என்ன அர்த்தம் சொன்னேன் தமிழ்ல வெளிநாட்டில்னு சொன்னேன் அவர் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் சொன்னா போதும் இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அது என்னன்னா இந்த அப்ராடுங்கிற வார்த்தைக்கு முன்னால் இன்னும் வராது வரக்கூடாது இது அழிச்சிடறேன் எத்தனை பேர் இது போல் செஞ்சுருக்கீங்க பார்க்கலாம் நான் ஒரு நோட்னு ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் அட்டமாக போட்டு வைங்க சொன்னேன் ஞாபகம் இருக்கா நீங்கள் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணுங்க ஆமாம் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வரும் இது புரியுங்களா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அந்த நோட்டில் வந்து ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் உங்கள் நோட்டில் எழுதிருப்பீங்க என்னது அது எஸ்டர்டே டுடே டுமாரோலாம் வந்து ஆன் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா ஆ சரி இப்போ கொஞ்சம் கவனிங்க இப்போ நோட்டில் என்ன எழுதிக்கிறீங்கன்னா நோட் அப்படின்றத குறிப்பில் என்ன சொல்கிறீங்கன்னா ஏபி ROAD abroad என்ற வார்த்தைக்கு முன் abroad என்ற வார்த்தைக்கு முன் இன்னு அட்டு டூ இன்னு அட்டு டூ இந்த மூன்று வார்த்தைகளும் இடம்பெறக்கூடாது நீங்கள் பாக்ஸ் போட்டிங்களோ இல்லையா நான் போட்டேன் அப்ராட் என்ற வார்த்தைக்கு முன் இன்னு அட்டு டூ போன்றவை இடம்பெறக்கூடாது நிச்சயமாக இடம்பெறக்கூடாது ஏன்னா நான் இன்னும் போடாதேன்னு சொன்னோன்னு சில பேர் கேட்பாங்க அட்டு வேணால் போட்டு பார்க்கலாமா சார் அப்படின்னு அப்புறம் அட்டு வராது இன்னே வராத போது அட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அட்டு வந்து சின்ன பகுதிக்கு தானே வரும் சரி அது என்ன டூ அப்படிங்கிறீங்களா சரி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக பாஸ்போர்ட் விசாலாம் ரெடியாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க நான் வந்து அடுத்த வாரம் வெளிநாடு போகிறேன்னு சொன்னேன் ஐ எம் கோயிங் அப்ராட்னு சொல்லணும் ஐ எம் கோயிங் டூ அப்ராட் சொல்லக்கூடாது அது வந்து நம்ம பெரிய வாக்கியங்களை அமைக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ இது மொழி ஏறி வச்சுங்க ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறது புரியுங்களா ஸோ அப்ராட் என்ற வார்த்தைக்கு முன்னால் என்ன சேர்க்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போன ப்ரோக்ராமில் அருமையாக ஒரு சின்ன நோட் ஒன்று கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கேன் என்னது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பேசும்போது ஒரு சின்ன தப்பு கூட நம்ம பண்ணக்கூடாது பேசாமே இருந்துடலாம் தப்பாக பேசுகிறத விட புரியுதுங்களா அதனால் என்ன பண்ணாது கூடாது ஹீஸ் இன் அப்ராட் சொல்லக்கூடாது ஹீஸ் அப்ராட்னு சொன்ன போருமா தே ஆர் அப்ராட் தான் ஷீஸ் அப்ராட் தான் எதுவாக இருந்தாலும் சரி ஹீ மட்டும்தான் வரணும்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான் சரி இப்போ நம்ம வந்து தமிழில் நினைக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே இங்கிலீஷில் மாற்றுறோம் எப்படி தமிழில் நாம் நினைக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் மாற்றணும் அதுக்கு வாக்கிய அமைப்பு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே வாக்கிய அமைப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு தான் வருகிறோம் ஓகே நம்ம பள்ளிக்கூடங்களில் நீங்கள்லாம் படித்த போது வாக்கியங்களை அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ் என்று 4 வகைகளாக பிரித்து நமக்கு நடத்தினார்கள் பாடம் ஆனால் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 நமக்கு தேவையில்லை அதை நம்ம என்ன பண்ணால் ரொம்ப ஷார்ட் பண்ணி 3 விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுங்க 1 நாம் பேசக்கூடிய விஷயங்களை 3 தலைப்புகளிலே அடக்கிவிடலாம் அதில் 1 வாக்கியத்திற்கு முதல் வாக்கியத்திற்கு பாசிட்டிவ் சென்டென்ஸுன்னு பேர் 1 பாசிட்டிவ் 1 பாசிட்டிவ் வந்தால் இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும் இன்னொன்று நெகட்டிவ் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா கொஸ்டின் கேள்விகள் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் என்று என்னது 3 வகைகளாக வாக்கியங்களை பிரித்து கொள்ளலாம் இப்போது நாம் பார்த்து கொண்டு வரும் வாக்கியங்கள் அனைத்துமே பாசிட்டிவ் வாக்கியமாகும். இதனுடைய ஃபார்முலா SBC. இதில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? இதுதான். இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது ஒன்று தான் கஷ்டம், பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. யாராவது எந்த கேள்வியை கேட்டாலும் எஸ் நோ அப்படின்னுங்க, அப்படி இல்லையா ஐ டோன்ட் நோன்னு சொல்லுங்கள், ஒரு அடுத்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கேள்வி கேட்பது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதனால் வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தட். இதில் பற்றி நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். சிம்பிளாக பேசிக்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆச்சு ஒரே ஆடல் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணணும், கொஸ்டின் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் வாக்கியங்களை அமைப்பது எப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதில் முதல்ல டைம் பார்த்தோம், இப்போ பிளேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அடிக்கடி ஒரு வாக்கியத்தை அமைச்சோன்னே SBC எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இந்த மூணு எழுதிட்டிங்களா? ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், இன்னொன்று கொஷின். சரிங்களா? சரி, இப்போ SBCனா எஃப்ஸ்னா சப்ஜெக்ட், வீனா வேர்பு, சீனா காம்ப்ளிமெண்ட். இதை தான் இப்போ பார்த்துட்டு வரோம். இதை முடித்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் போவோம், அதுக்கப்புறம் கொஷின் வரலாம். சிஸ்டமேட்டிக்காக போகலாம். இது கேள்வி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உரையாடல் பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ இதை எழுதிட்டிங்களா? அழிச்சிட்டு வரட்டுமா? அதுக்கு முன்னால் ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்தேன், என்ன தெரியுமா? நம்ம தமிழில் நினைக்கிற விஷயங்கள்லாம் இங்கிலீஷில் சொல்கிறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பார்க்கணும். தயிச்சிட்டுமா? டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். ஆ, இப்போ நம்ம பார்த்துட்டு வர வாக்கியங்களுக்கு என்ன பேர்? பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, இப்போ பாருங்கள். அதாவது அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். போர்டில் தெரியுது உங்களுக்கு? போர்டில் கஷ்டமாக இருக்கா இல்லையே? இருக்கிறார்கள் சரியாக எழுதிட்டிங்களா? இல்லை கீழே வேணா எழுதிட்டுமா? அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். எழுத்து சின்னதாகிடுச்சா இல்லையா? கரெக்டாக தானே இருக்கு? சரி, அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அவர்கள், அப்புறம் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு ஃப்ரேஸ். முதல்ல அவர்கள் இருக்கிறார்கள்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். தே போடுங்க. தே என்ன அவர்களா? ஓகே. தே வந்தால் ஈஸ் வராது, என்ன வரும்? ப்ளூரல் ஃபார்ம். நிறைய பேர் அவங்க இருக்காங்களா? இப்போ வீட்டில்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? ஆ, இதை தானே இங்கே கொண்டு வரணும். வீட்டில் தே வந்தாச்சு, ஆர் வந்தாச்சு. இப்போ இது சப்ஜெக்டு, இது வேர்பு. இன்னும் ஒரு வார்த்தை வந்தால் இது கம்ப்ளீட் ஆகிடும். வீட்டில்ங்கிறது எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் டைம் கொடுத்தா யோஜனை பண்ணி சொல்லுவீங்களா? சரி, அடுத்த ப்ரோக்ராமில் சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, வீட்டில்னு சொல்லணும், என்ன சொல்லலாம்? அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். கரெக்டா? சரி, இப்போ அவர்கள் இருக்கிறார்கள்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், தப்பாக நான் மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள் சார், இது ரிகர்சல் ஆட்டமா? இப்போ இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்களே, இது ரிகர்சல் மாதிரி. பேசும்போது ரிகர்சல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடணும். அது என்னது? சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்தால் இப்போயே கேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத தே ஒன்று போடுறேன். இருக்கிறார்கள்ங்கிறத கொண்டு தரேன், ஆர். இங்கிலீஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். எப்படி தெரியுமா? மூணு வார்த்தை இருக்கு இல்லையா? இதை இங்கிலீஷில் மாற்றும் போது இதை ரெண்டாவது வார்த்தையாக மாற்றினா போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மூணாவது வார்த்தை இது. இந்த வீட்டில்ங்கிறது இங்கே வரணும். என்ன போடலாம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அட்டு ஒன்று போடுங்க, ஹோம் போடுங்க. அட் ஹோம்னா வீட்டில்னு அர்த்தம். அட் ஹோம்னா வீட்டில். இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க அவ்வளவுதான் அவங்க வீட்ல இருக்காங்கன்னு சொன்னா they are at home னு சொல்லுங்க இன்னொன்னு செய்யாதீங்க they are at home ங்காதீங்க they are at home ஒரே இடத்துல சொல்லுங்க ஒரு ஸ்ட்ரோக்ல they are at home they are at home they are at home ஒரே இடத்துல சொல்லுங்க they are at home னு சொல்லி இந்த பசங்க சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்க they are at home அவங்க வீட்ல தான் இருப்பாங்க தமிழ்ல என்ன சொல்லுங்க அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்ன சொல்லிக்கீங்களா அவங்க வீட்ல இருக்காங்க வீட்ல வீட்டில் கிடையாது வீட்ல அந்த வீட்ல தான் என்ன சந்தேகம் அருமையான சந்தேகம் சரி பாத்தலமா இது எழுதிட்டீங்களா அந்த அம்மா என்ன கேக்குது they are at home னு சொன்னீங்க அவங்க வீட்ல இருக்காங்கன்னு சொல்லி ஏன் சார் ஹோம் க்கு பதிலா ஹவுஸ் யூஸ் பண்ண கூடாதான்னு கேக்குறீங்க அதானே அதானமா உங்க சந்தேகம் தாராளமா யூஸ் பண்ணுங்க ஆனா அப்ப ஃப்ரேஸ் மாத்தணும் அப்ப ஃப்ரேஸை மாத்துங்க எப்படி மாத்தணும் பார்க்கலாமா அதே தே போடுங்க அதே ஆர் கொண்டு வாங்க போட்டிங்களா हाउस कोंडु वरदा अट होम वंदा अट यूस पण्णींगला हाउस वंदा इन यूस पण्णा मट्टुम पोरा डी पोडुंगा they are in the house इन वरणु डी वरणु they are in the house they are at home ரெண்டையும் உச்சரிச்சு பாருங்க இதுல डी வரலனா அர்த்தம் மாறிடும் डी வரணும் கண்டிப்பா வரணும் ஹோமுக்கு முன்னால डी வராது அட்டுக்கு முன்னாடி தி எல்லாம் வேண்டாம் அட்டுக்கு அப்புறமும் தி வேண்டாம் ஓகே they are in the house னு சொல்லணும் they are at home னு சொல்லணும் எழுதிட்டீங்களா புரியுதாப்போ சோ இதையும் சொல்லலாம் எது ஈஸியா இருக்கு உங்க விருப்பம் they are in the house னு சொல்லலாம் they are at home னு சொல்லலாம் ஓகே ஈஸியா இருக்கா புரியுதுங்களாப்போ சரி இப்போ தயச்சிட்டுமா சார் நீங்க ஒன்னு செய்யுங்க அவர் ஆபீஸ்ல தான் இருக்கார் போய் பாருங்க அவர் ஆபீஸ்ல இருக்கார் அவர் அலுவலகத்தில் இருக்கிறார்னு சொல்லணும் அவர் ஆபீஸ்ல இருக்கார் நம்ம அலுவலகத்தில் இருக்கார்னு என்னைக்கு நம்ம பேசிருக்கோம் ஆபீஸ்ல இருக்கார்னு சொல்லுவோம் ஓகே இது எப்படி சொல்லலாம்னு யோசனை பண்ணி வைங்க அடுத்த புரோகிராமில் சொல்லிடலாம் ஓகே என்னது அவர் ஆமாம் அவர் அலுவலகத்தில் இருக்கிறாரா என்ன எப்படி சொல்லலாம் நமக்கு தான் ஹீ இருக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க ஹீ போடுங்க ஓகே இருக்கிறாருங்கிறதுக்கு ஈஸ் இருக்கு வெரி குட் இந்த அலுவலகத்தில் தானே ஒரு பெரிய இது இதை தான் சார் ஃப்ரேஸ் ஃப்ரேஸுங்கிற வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரேஸ்னால் என்ன அர்த்தம் அலுவலகம் ப்ளஸ் இல்லு சேர்த்து அலுவலகத்தில்னு சொல்கிறோம் தமிழில் வந்து ஆள் ஓடு உடன்னு நம்ம படிக்கலையா வேற்றுமை உறுப்புகள்னு படித்தோம் பாருங்கள் அதுதான் இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு நவுனோட சேர்த்துப்போம் இப்போ அலுவலகத்தில்னு சொல்லணுமா ரொம்ப சிம்பிளா ஆமா அவர் வீட்டில் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் உடனே புக்க பெறட்டணுமா என்ன சொல்லணும் he is at home சொல்லல he is at office னு சொல்லுங்க he is at office சொல்லுங்க அவ்வளவுதான் he is at office ஆபீஸ்ல இருக்காரு சரி திருப்பி சந்தேகம் வந்துச்சு நமக்கு ஹோம் பார்த்தோம் he is at home னு சொன்னோம்னா டக்குன்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் தானே கேட்டீங்க சாரி ஹவுஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்போ நான் ஹவுஸ் யூஸ் பண்ணால் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா பாருங்க அட்டு வேண்டாம் இன்னும் போட சொன்னேன் இன்னும் மட்டும் போகிறாத அது கூட இன்னொரு வார்த்தை வரணும்னு சொன்னேன் என்னது தி அப்போ இதே மாதிரி இங்கேயும் கொண்டு வாங்க இந்த ஈ சரியா எழுதிடுறேன் இப்போ கொஞ்சம் கவனிங்க என்ன புரியுதாங்க ஹீஸ் அட் ஹோம்னா அவர் வீட்டில் இருக்கான்னு சொன்னால் ஹீஸ் அட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் ஹீஸ் இந்த ஆஃபீஸ் இன் போட் இன்னும் வந்தால் தீ வரணுங்க அட்டு வந்தால் தீ வராது அவர் ஆஃபீஸில் இருக்காருன்னு ரெண்டையும் சொல்லி பாருங்கள் எது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் नहीं सर आफीस ईसिया सर ये यूस पड़ूंग इला सर इनदा प्रमादमा इनोड़ वो इतना ईस आफीस रेल वरिटा ओके इतना अत तमिल वाक्य तमिल थिंक पड़ी ता नम्बर इंग्लिश पेसो ना यावचण ओके इंतमा माड़ियिल इतमा काल वांग इलेना अर्थ मारी सरिया एप्पड़ी सोल्ला एंद तमिल वाक्यमा इदपोल पारुंगा रेंडावदा तूक्कि मूणावदुला पोट्टु मूणावदा रेंडावदुला कोंडु वंदा पोरोम अप्पो शी पोडुंगा इक्रांग पड़पी ईसा सर माड़ियल ऐडियल और फ्रेस अब फिक्स पड़ूंग यूपी पड़ूंग अब्स्ट्रेट्स अब्स्ट्रेट्सना माड़ियल अर्थम अब्स्ट्रेट्सना माड़ियल इन पड़ना இந்த அப்ஸ்ட்ரேட் தூக்கி இங்க போடுங்க she substrates அவ்வளவு ஏறிங்க சீக்கிரம் ஏறிங்க she substrates அவள் மாடியில் இருக்கிறாள் ரைட்மா ஏமா உங்களுக்கு சந்தேகம் வரலையா என்ன சந்தேகம் இன்னும் வரலையாங்கறீங்களா ஏற்கனவே அப்புன்னு ஒரு வார்த்தை சேர்த்து அப்பு பட்டு அப்புங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன் ஸ்டார்ஸ்ங்கிறது ஒரு நவுன் ரெண்டையும் சேர்த்து அப்ஸ்ட்ரேட்ஸ்னு சொல்லியாச்சு அப்புறம் இதில இன்னும் ஒரு இல்லு போட கூடாது புரியுங்களா அதை பத்தி நான் அடுத்த புரோகிராம்ல